இருந்தமிழே உன்னால் இருந்தேன். இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று என் அன்னை தமிழை முதலில் வணங்கி, பின்னர் இந்த அறிவு சார்ந்த அவையின் கண் வீற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகில் வாழும் தமிழர் அனைவரையும் தமிழால் ஒன்றிணைக்கும் ஓர் உயரிய பணியினை நம்முடைய தமிழ் இணையக் கல்விக்கழகம் செய்து வருகிறது. அத்தகைய மேன்மை பொருந்திய நம்முடைய தமிழ் இணையக் கல்விக்கழகம் மாதந்தோறும் தமிழ் அறிஞர்களையும் பல்வேறு துறைகளை சார்ந்த அறிஞர் பெருமக்களையும் வரவழைத்து மாதாந்திர தொடர் சொற்பொழிவினை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறது. அந்த வகையிலே இன்று 48வது மாதாந்திர தொடர் சொற்பொழிவு சீரும் சிறப்புமாக உங்கள் முன் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட பல்வேறு அறிஞர் பெருமக்களையும் பார்வையாளர்களையும் தமிழ் இணையக் கல்விக்கழகத்தின் சார்பாக முதற்கண் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சொற்பொழிவானது நடுநாட்டில் சமணம் என்ற தலைப்பில் நிகழ உள்ளது. கலையிலும் இலக்கியத்திலும் நீதியினை போதித்து நம்மை பண்படுத்திய பெரும் பங்கு சமணத்திற்கு உண்டு. அத்தகைய சமணத்தின் மேன்மையும் சிறப்பினையும் பற்றி நம்மிடையே விரிவாக சொற்பொழிவாற்ற வருகை புரிந்திருக்கிறார் நம்முடைய சொற்பொழிவாளர் ஐயா முனைவர் தா. ரமேஷ் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்து வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் உள்ள எல்லை கிராமம் என்னும் சிற்றூரில் பிறந்த முனைவர் தா. ரமேஷ் ஐயா அவர்கள் சிறுவயது முதல் முண்டியம்பாக்கம் என்னும் ஊரில் வசித்து வருகிறார். இவர் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வழியாக சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வரலாற்று துறையில் துறை தலைவராக 7 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். அங்குள்ள அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். வரலாறு மற்றும் தொல்லியலில் ஆர்வம் கொண்ட இவர் பனைமலை கலைக்கோயில், நடுநாட்டு சமண கோயில்கள், சோழர்கலையில் திருநாவலூர், திருவாங்கூர் வரலாறு, சிறுவந்தாடு வரலாறு, நடுநாட்டில் சமணம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். மேலும் தனியார் தொலைக்காட்சியில் மண் பேசும் சரித்திரம் என்ற தலைப்பில் 50க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சி தொடரை வழங்கியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் தொல்லியல் ஆய்வாளராக சிறப்பு பணியினையும் மேற்கொண்டு வருகிறார். இவரது பெருமுயற்சியால் திருமாத்தூர் கோயிலில் உள்ள கல்வெட்டுகளின் மேல் பூசப்பட்டிருந்த வெள்ளை சுண்ணாம்பு பூச்சுகள் நீக்கப்பட்டதுடன் கோயில்களில் உள்ள கல்வெட்டுகளும் சிலைகளும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மேலும் தம்முடைய கல ஆய்வின் மூலம் ஏராளமான தொல்லியல் சின்னங்களை கண்டறிந்து வெளிப்படுத்தியுள்ளார். அத்தகைய சிறப்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நம்முடைய சொற்பொழிவாளர் முனைவர் தா. ரமேஷ் ஐயா அவர்களை மீண்டும் ஒருமுறை உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் தமிழ் இணையக் கல்விக் கழகத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த அரியதொரு வாய்ப்பை நல்கிய தமிழ் இணைய கல்வி கழகத்தாருக்கும் மற்றும் இதில் பணியாற்றுகிற பணியாளர் பெருமக்களுக்கும் இங்கு வருகை புரிந்துள்ள பல்வேறு ஆய்வாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் குறிப்பாக சமணம் சார்ந்த தோழர் தோழிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சொற்பொழிவின் தலைப்பு நடுநாட்டில் சமணம் என்ற தலைப்பில் அமைந்தது. நடுநாடு என்பது தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் நடுவில் உள்ளது, நடுவில் நாடு. இதை பற்றி பாண்டியனுடைய கல்வெட்டுகளில் நடுவில் மண்டலம் என்றும் நடுவில் நாடு என்றும் சொல்லப்படுகிறது.
எனவே நடுவில் நாடு அல்லது நடுவில் மண்டலம் என்ற அந்த எல்லைக்குள்ளாக இருந்து பல்வேறு ஊர்களையெல்லாம் ஆய்வுகள் செய்து அதன் அடிப்படையிலே இந்த ஆய்வு இன்னும் முழுமை அடையாமல் இன்னும் பல்வேறு இடங்களிலே ஏராளமான சமணம் சார்ந்த கல்வெட்டுகளும் சிற்பங்களும் கோயில்களும் இன்னும் சமணப்படுகைகளும் இருக்கிறது. சமணத்தை பொறுத்தவரை இந்தியாவில் தோன்றிய தொன்மையான சமயங்களுள் சமணம் தொன்மை வாய்ந்தது. ஆனால் இந்த சமணத்தை பற்றிய புரிதல்கள் இன்னும் படித்தவர்கள் மத்தியில் கூட இல்லாமல் இருப்பதுதான் வேதனைக்குரியதாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான தொழில் சான்றுகளை உடையது இந்த சமணம். இவ்வளவு பழமையானது, தொன்மையானது, நீண்ட நெடிய வரலாற்றை பெற்றது. ஆனால் கால வெள்ளத்தில் இந்த சமணம் இன்று வடநாட்டவர் சமயம் என்றும் படித்தவர்களே சொல்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் தமிழ் பேசிய தமிழர்கள், தமிழ் சமணர்கள் இதை பின்பற்றிய ஒரு சமயம் என்பது பலருக்கும் தெரியாது என்பதுதான் விந்தியாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இந்த சமயத்தை, சமணம் சார்ந்த விஷயத்தை நாம் கொள்கைகளையும் தத்துவங்களையும் பேசாமல் நேரடியாக, ஏன்னா நேரமானது மிக குறிய நேரமாக இருப்பதால், நேரடியாக நடுநாட்டில் இருக்கிற இந்த சமணம் சார்ந்த சின்னங்களை பற்றி எடுத்து கூறினால் அது சரியாக இருக்கும் என்ற அளவிலே குறித்த நேரத்திலே நான் அந்த தலைப்புக்குள்ளே செல்கிறேன். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் பழமையான சமண சான்றுகள் உடையது இந்த சமண சமயம். தமிழ் எழுத்திற்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு முக்கிய பங்காற்றியது இந்த சமணம். நடுநாட்டை பொறுத்தவரை சங்க காலத்தில், பல்லவர் காலத்தில், இன்னும் சோழர் காலத்தில், சோழர்குள்ள வந்தவர்கள் வானர்கள், மலையமான்கள், காடவராய்கள், சம்பூரார்கள், பாண்டியர் காலம் என்று அந்த எல்லைக்குள்ளாக இருந்து அதை சொன்னால் மிகவும் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அந்த நீண்ட நெடிய வரலாற்றை உடையது. ஒரு மணி நேரத்துக்குள்ளாக நாம் தலைப்பை முடிப்பது என்பது முடியாது. முடிந்தவரையில் அதை முடிப்பதற்கான வழியை பார்க்கிறேன். நடுநாடை பொறுத்தவரை நடுநாடு என்பது விழுப்புரம் மாவட்டம் முழுவதும், கடலூர் வட்டம், திருவண்ணாமலை வட்டம் இந்த பகுதியைத்தான் நடுவில் மண்டலம் என்று பாண்டியருடைய கல்வெட்டில் மிக தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. எனவே இந்த பகுதியிலே குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏராளமான சமண படுகைகளும் சமண கல்வெட்டுகளும் சமண சிற்பங்களும் ஏராளமாக இருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த நடுவில் மண்டலம், நடுவில் நாடு என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதியில் இன்னும் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். இன்றளவுக்கும் இந்த பகுதியிலே சமண பெருமக்கள் வாழ்வதும் இன்றைக்கும் கூட அவருடைய கோயில்கள் இருப்பதும் நாம் பார்க்கிறோம். எனவேதான் இந்த தலைப்பு இந்த வகையில் இது அமைந்தது. சமயத்தையும் வரலாற்றையும் நாம் பிரிக்க முடியாது. சமயமும் வரலாறும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்தே வந்திருக்கிறது. சமண சமயத்திற்கு ஜைன மதம், ஆறுகத மதம், நிகண்ட மதம், சாத்வாத மதம் என்ற போன்ற பல பெயர்களும் உண்டு. இருந்தாலும் கூட இந்த சமண சமயம் இலக்கியங்களே சமணம் என்றே அறியப்படுகிறது. சமணத்தில் பல பிரிவுகள் உண்டு. சுவேதாம்பரம், திகம்பரம், சாணகவாசி போன்ற பிரிவுகளும் உண்டு. ஆனாலும் கூட தமிழ்நாட்டிலே பொறுத்தவரை திகம்பர சமணர்கள் தான் அதிகமாக இன்றும் இருக்கிறார்கள். அந்த சின்னங்கள் கூட மிக பழமையானது என்று பார்த்தால் திகம்பர சமயத்தைச் சேர்ந்த சின்னங்கள் தான் தமிழ் முழுவதும் பரவி இருப்பதை பார்க்க முடிகிறது. திகமரம் என்பது திக்கு பிளஸ் அம்பரம், அதாவது திசைகளை ஆடையாக உடுத்தியவர்கள் என்ற பொருளை அதனை மேற்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் வாழ்கிற இந்த சமணர்கள் திகமர சமணர்களே என்பது தெரிகிறது. அடுத்ததாக இந்த சமண சமயம் பக்தி காலத்தில் இது வீழ்ச்சியை சந்தித்தது என்பதெல்லாம் ஒரு மேலோட்டமான உண்மைதான். ஆனால் பக்தி இயக்கத்தின் காலத்தில் நாம் அதை இலக்கியத்தை பார்க்கிற பொழுது, சமணத்துக்கு எதிரான அந்த கருத்துக்களை பார்க்கிற பொழுது எந்த அளவுக்கு சமணம் தடைத்து செல்வாக்கோடு இருந்தது என்பது அதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் ஒரு சமயம் அது செல்வாக்கோடு தடைத்து வருகிற பொழுதுதான் அந்த சமயத்தை பற்றிய எதிர்மறையான கருத்துக்கள் எடுத்து ஏம்புவது இயல்பான ஒரு விஷயம். அந்த வகையில்தான் பக்தி இயக்கத்தினாலே சமயம், சமண சமயமானது வீழ்ச்சியை சந்தித்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மை. அது மேலோட்டமான ஒரு கருத்து தான். அந்த காலகட்டத்திலும் பல்வேறு வளர்ச்சி நிலை பெற்றிருக்குது சமணம். எதை வைத்து சொல்கிறோம் என்றால் எதிர்மறையான கருத்துக்கள், சமயத்து சமண சமயத்துக்கு எதிர்மறையான கருத்துக்கள் தான் அந்த சமணம் செல்வாக்கோடு இருந்தது என்பதற்கு ஒரு ஆதாரமாக அமைகிறது.
நடுநாட்டை பொறுத்தவரை குறிப்பாக தமிழ்நாட்டில் முதலாவது இந்தியாவிலே, பிறகு தென்னிந்தியாவிலே, அதன் பிறகு தமிழ்நாட்டிலே, தமிழகத்தை பொறுத்தவரை பாண்டி நாட்டிலே பரவி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியில் பரவுகிறது. பிறகு தொண்டை மண்டலத்தினுடைய முக்கிய பகுதியாக இருக்கிற நடுநாட்டில் இந்த சமணம் பரவியது. நடுநாட்டில் ஏராளமான சின்னங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட நடுநாட்டை பொறுத்தவரை 117 இடங்களிலே இந்த சமண சான்றுகளை நாம் பார்க்க முடிகிறது. மொத்தம் 117 இடங்கள். கிமு 3 நூற்றாண்டுக்கும் கிபி 3 நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம்தான் சங்ககாலம் என்று அறியப்பட்ட நிலையில், தற்பொழுது ஆதிச்சநல்லூரானது கிமு 10 நூற்றாண்டு என்று முடிவு செய்யப்பட்டது. அப்படியானால் சமணத்தின் காலமும் இன்னும் பின்னோக்கித்தான் செல்ல வேண்டும், பின்னோக்கி நகர்த்த வேண்டும் ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். அப்படியானால் சமணத்தை பொறுத்தவரை 3000 ஆண்டுகளுக்கு அது முன்னோக்கி செல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த சமண சமயத்தை சார்ந்த கல்வெட்டுகள் தான் தமிழ்நாட்டில் மிகவும் பழமையான கல்வெட்டுகள். நான் சொன்னது போல இலக்கியத்திற்கும் சரி எழுத்திற்கும் சமணம் பெரிய பங்கு ஆற்றியுள்ளது இந்த சமூகத்திற்கு, குறிப்பாக தமிழ் சமூகத்திற்கு. அதை யாராலும் மறுக்க முடியாது. முதலாவதாக ஒவ்வொரு காலத்திலையும் இந்த சமண சமயம் நடுநாட்டில் எப்படி தோன்றியது, அது எவ்வாறு வளர்ச்சி பெற்றது, அதில் எவரெல்லாம் எந்தெந்த அரசர்களெல்லாம் தானம் கொடுத்தார்கள் என்பதை பற்றி முதலில் பார்ப்போம். முதலாவதாக பல்லவர் காலம். இந்த நடுநாட்டிலே பல்லவர் காலத்தில் எப்படியெல்லாம் இந்த சமணம் வளர்ச்சி அடைந்தது என்பதை பற்றி முதல்ல பார்ப்போம். கடலூர் என்பது உங்களெல்லாம் தெரிந்திருக்கும், திருப்பாதிரிப்புலூர் என்ற ஒரு பகுதி. அது முன்காலத்தில் பாடலிபுரம் என்று அழைக்கப்பட்டது. கடலூர், தற்பொழுது கடலூர், திருப்பாதிரிப்புலியூர் எல்லாமே பழைய காலத்தில் அது பாடலிபுரம் என்று அழைக்கப்பட்டது. இந்த பாடலிபுரத்தில் ஒரு பழமையான மடம் இருந்தது. அதாவது இந்த பழமையான மடத்தில் சர்வநந்தி என்கிற ஒரு சமண முனிவர் லோக விபாகம் என்னும் நூலை வடமொழியிலே மொழிபெயர்த்திருக்கின்றார். அவர் எந்த காலகட்டத்தில் மொழி பெயர்த்தார் என்பதை அந்த நூலிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது சிம்மவர்மனுடைய 22 ஆட்சி ஆண்டிலே, அதாவது ஆங்கில வருடம் கிபி 458 இந்த நூலானது வடமொழிக்கு மொழிபெயர்த்ததாக அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுகிறது. அப்படியானால் கிபி 5 நூற்றாண்டு அளவிலே இந்த கடலூரிலே பாடலிபுத்திரத்திலே இந்த சமண சமயம் பெரிய அளவில் அது செழிப்போடு இருந்ததை நாம் அறிய முடிகிறது. இந்த சமண மடத்தில்தான் தர்மசேனர் என்பவர் கல்வி கற்று பிறகு அந்த மடத்தினுடைய தலைவராக மாறினார். அவர்தான் பிறகு சமணத்திலிருந்து அவர் சைவத்துக்கு மாறியார். அவர்தான் அப்பர். இந்த காலகட்டத்தில் இந்த பாடலிபுரத்திலே ஒரு சமண மடம் இருந்தது. மகேந்திரவர்ம பல்லவன் முதலாக, அந்த மகேந்திரவர்ம பல்லவன் தொடக்கத்தில் அவன் சமணனாக இருந்தான், பிறகு சைவத்துக்கு அவன் மாறுகிறான். அப்புறம் சைவத்துக்கு மாறிய பிறகு அங்கிருந்த சமண மடத்தை அவன் இடித்து அதனுடைய கற்களை கொண்டு பன்ருட்டிக்கு அருகிலே திருவதியிலே தன்னுடைய பெயரினாலே குணபர ஈஸ்வரம் என்னும் கோயிலை எடுத்தான் என்று சேக்கிடாருடைய பெரிய புராணம் குறிப்பிடுகிறது. வீடறியா சமணர் மொழி பொய்யென்று மெய்யுறந்த காடவனும் திருவதிக நகரின் கண் கண்ணுதருக்கு பாடலிபுரத்தில் இருந்த சமண பள்ளியோடு பாழிகளும் கூட இடித்து கொடர்ந்து குணதர ஈஸ்வரம் எடுத்தான் என்று சொல்கிறது. ஆனால் இது 12 சேர்ந்தது. அப்போ என்ன தெரியுது என்றால், அங்கே இந்த பாடலிபுரத்தில் இருந்த சமண பள்ளி மட்டுமல்ல, பாழிகளும் கூட இடித்து கொடர்ந்து அவன் இந்த திருவதிகளே குணபர ஈஸ்வரம், அவனுடைய பெயரினாலே குணபர ஈஸ்வரம் என்கிற ஒரு சிவாலயத்தை எடுத்தான் என்று இந்த பெரிய புராணம் சொல்கிறது. இப்பொழுதும் கூட திருவதிகளே 2 சமண தீர்த்தனுடைய சிற்பங்கள் அங்கே இருந்தது. ஒன்று அது களவாடப்பட்டது, ஒன்று மட்டுமே அங்கே இருப்பதையும் பார்க்கிறோம். இன்றும் கூட திருவதிகளே குணபர ஈஸ்வரம் என்கிற பெயரிலே ஒரு சிவாலயம் இருக்கிறது. அங்கே இருக்கிற லிங்கம், அங்கே உள்ள சிற்பங்கள்லாம் பல்லவர் காலத்தை சேர்ந்தது. இது ஒரு தகவலாக அமைகிறது. எனவே கிபி 5 நூற்றாண்டிலே கடலூரிலே ஒரு பெரிய சமணமடம் இருந்ததை இந்த சான்றுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். முதலாக நடுநாட்டில் பொறுத்தவரை இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள், தமிழி கல்வெட்டுகள் என்று நாம் சொல்கிறோம். இது திருக்கோளூர் வட்டத்தில் ஜம்பை என்ற ஊரிலே இந்த கல்வெட்டு இருக்கிறது. இந்த கல்வெட்டை பற்றியெல்லாம் பல முரண்பாடுகளான விஷயங்கள்லாம் இருக்கிறது. இது அனைவருக்கும் தெரிந்த விஷயங்கள், இன்னும் தெரியாத விஷயங்களை நான் முக்கியத்துவம் கொடுத்து தெரிந்த விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான். இந்த கல்வெட்டில் சதிய புதோ அதிய நெடுமான் அஞ்சு ஈத்த பாடி என்று வருகிறது. அதாவது
தகடூர் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய தருமபுரி அந்த பகுதியிலே மன்னனாக இருந்தவன் சங்காலத்தில் அதியமான் நெடுமான். அந்த அதியமான் நெடுமான் இந்த திருக்கோளர் பகுதியில் ஆட்சி புரிந்த இந்த மலையமான் திருமுடிக்காரி தோற்கடித்து இவன் இங்கு வருகிற பொழுது ஜம்பையில் இருந்த இந்த சமண துறவிகள் தங்குவதற்கு வசதியாக படுக்க அமைத்துக் கொடுத்தான் என்றுதான் பொருள் வேண்டியிருக்கிறது. சில ஆய்வாளர்கள் இதை பௌத்தம் என்று அவர்கள் குறிப்பிட்டாலும் கூட பின்னர் வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக வருகிற அந்த ஊரில் கிடைக்கிற சான்றுகள் அது சமணம்தான் என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இது தமிழ் பிராமி கல்வெட்டு. அடுத்ததாக தொண்டூர் என்ற ஒரு பகுதி, இது செஞ்சிக்கு அருகாமையில் உள்ள ஊர். இந்த கல்வெட்டில் லங்காயபன் ஏவ அகழ்வூர் அறமோசி செய்து அதிட்டானம் என்று வருகிறது. லங்காயபன் அது இதுவெல்லாம் தமிழ் பிராமி எழுத்துக்கள். லங்காயபன் ஏவ அகழ்வூர் அறமோசி செய்து அதிட்டானம். அப்போ லங்காயபன் என்பவன் ஏவ என்றால் வேண்டுகோள் விடுக்கிறான். அந்த வேண்டுகோளை ஏற்று அகழ்வூரைச் சேர்ந்த அறமோசி என்பவன் இந்த படுக்கையை இந்த அமைத்து கொடுத்தான், கற்படிக்க அமைத்து கொடுத்தான் என்று இந்த கல்வெட்டு நமக்கு தெரிவிக்கிறது. இந்த அகழ்வூர் என்பது தற்பொழுது அகழ்வூர் என்று பக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த படுகை இந்த தமிழ் பிராமி கல்வெட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று படுகை கோடுகள் இருக்கிறது. அந்த படுகை கோடுகள் தான் இந்த மூன்று படுகையை உருவாக்கி கொடுத்ததுக்கான அடையாளமாக சில ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றார்கள். இவையோடு அல்லாமல் இந்த மலைக்கு மேலே இன்னும் பல படுகைகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த சங்க காலத்தில் இந்த நடுநாட்டில் இந்த சமணம் எப்படி செழிப்பாக இருந்தது என்பதற்கு இந்த படுக்கைகள் நம்முடைய சொன்னது போல 25 ஊர்களிலே பல அதே மலையில் பல இடங்களிலே படுக்கைகள் பரவலாக நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது மேலே மேல்கூடலூர் என்ற ஊர், அடுத்ததாக திருநெருங்குண்டை, அடுத்ததாக தொட்டி, இவையெல்லாம் சமண துறவிகள் குறிப்பாக இந்த இயற்கையான மலைகளில் தங்கி தவன்மோற்ற பல்வேறு சமூக பணிகளை ஆற்றிய இந்த சமண முனிவர்களுக்காக அரசுகள் வணிகர்கள் பல்வேறு மக்கள் செய்து கொடுத்த கற்படுகைகள் இவை. அதை நம்ம மூலம் புரிந்து கொள்ளணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தொட்டி என்ற ஊரில் இந்த படுக்கையானது மிக சிறிய அளவில் இருக்கிறது. அது இந்த சிறிய வயது சமண துறவிகள் தங்குவதுக்கு வசதியாக இருக்க வேண்டும் என்று ஆய்வாளருடைய கருத்தாக அமைகிறது. இது ரொம்ப ஒரு 4 அடி தான் இருக்கும், 4 அடி கூட 3 அடி இருக்கும் அப்படியே படுக்கையினுடைய அளவு. ஊரணித்தாங்கல், நாகலாம்பட்டு, சோழாண்டிபுரம் போன்ற இடங்களெல்லாம் சங்க காலத்தில் நாம் எந்த சங்காலத்தம் என்று வைக்கிறோமோ அந்த காலகட்டத்தில் இங்கே தங்கிய அந்த சமண முனிவர்களுக்காக இவர்கள் இந்த படுக்கையை அந்த கற்படுகை அந்த குகைகளினுடைய அடிப்பகுதியிலே கற்களை செதுக்கி அவர்கள் படுப்பதற்கு வசதியாக இந்த படுக்கையை அமைத்து கொடுத்தார்கள். அடுத்ததாக இது நெகனூர்பட்டி என்ற ஊர், இதுவும் செஞ்சிக்கு அருகாமையிலே தொண்டூருக்கு அருகாமல் இருக்கிற ஊர். இந்த ஊரிலேயும் இந்த கல்வெட்டு இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பெரும்புகழ் செக்கந்தி தாயரு செக்கந்தண்ணி செய்வித்த பள்ளி என்று இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது. இது கிபி 3வது நூற்றாண்டு காலத்தைச் சேர்ந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இல்லை பெரும்புகழ் என்பது இப்பொழுது பெரும்புகை என்று இதுக்கு அருகிலே இருக்கிறது. அப்போ பெரும்புகை பெரும்புகழைச் சேர்ந்த செக்கந்தி என்னுடைய தாய் செக்கந்தண்டி செய்வித்த பள்ளி. அப்படியானால் என்ன எடுத்துணும் அப்படின்னா இந்த செக்கந்தி என்பவர் ஒரு பெண் துறவி, அவள் புகழ்பெற்ற ஒரு புனிதமான துறவியாக இருந்திருக்க வேண்டும், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பெண் துறவியாக இருந்திருக்க வேண்டும். எனவே தான் தாய் தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு தன்னுடைய மகளை சொல்லி தன்னை அவள் அறிமுகப்படுத்துகிற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்குறோம். இது திருநாதக்குன்று செஞ்சியினுடைய கோட்டைக்கு அருகாமையில் இருக்கிற ஊர். இந்த ஊர் வந்து சிறுகடம்பூர். இப்பொழுது மலைக்கு பேர் திருநாதரக்குன்று என்று அழைக்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழக வரலாற்றிலே ஒரு முக்கியமான கல்வெட்டு என்று சொல்வார்கள். நம்ம சொன்னது போல் இந்த சமணம் என்பது தமிழுக்கு மிகப்பெரிய அறக்கொடையை கொடுத்திருக்கிறது. இலக்கிய அடிப்படையிலும் சரி, எழுத்து அடிப்படையிலும் சரி, சமூகத்து பல பணிகளை குறிப்பாக கல்வி பணிகளை அது ஆற்றியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா 57 சனம் நோற்ற சந்திரநந்தி ஆசிரிகரு நிசிதிகை என்று வருகிறது. அதாவது 57 நாள் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த சந்திரநந்தி ஆசிரியருடைய நிசிதி என்றால் அந்த இடம் அந்த பகுதி என்று இந்த கல்வெட்டு சொல்கிறது. இதில் தான் முத முதலாக ஐ என்ற எழுத்து வருகிறது. தமிழ்நாட்டிலே ஐ என்ற எழுத்தை இந்த கல்வெட்டு தான் பார்க்க முடியும். இது தமிழ் மொழிக்கும் தமிழருக்கும் ஒரு முக்கியமான சிறப்பு இந்த ஐ என்ற எழுத்து. வேற எங்கேயும் பார்க்க முடியல அந்த ஐ என்ற எழுத்து. முதல்ல பாருங்க, இந்த திரிசூலம் மாதிரி போட்டு பார்த்தீங்களா, முதல்ல எழுத்து ஐ, அதுதான் தமிழ்நாட்டில் முத முதலாக பயன்படுத்த ஐ அப்படி தான் இருந்தது. அது முன்னாடி வந்து ஐயை நமக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த ஐயனுடைய வளர்ச்சியிலே தான் பல்வேறு பார்க்குறோம். இந்த கல்வெட்டை பொறுத்தவரை இது தமிழ் பிராமியிலிருந்து வட்டி எழுத்தாக மாறுகிற வளர்ச்சி நிலை கல்வெட்டு. இது முக்கியமான கல்வெட்டு தமிழ் எழுத்துக்கும் தமிழ் மொழிக்கும். அது தமிழ் பிராமி நம்ம சொன்ன மத்தியில் பழையந்தமிழ் எழுத்து தொல்தமிழ் எழுத்து அந்த எழுத்துலேருந்து வட்டி எழுத்துக்கு வருகிற காலம். இந்த வட்டி எழுத்து தான் தமிழ் எழுத்து உருவாகிறது.
அப்போ எழுத்து வளர்ச்சிக்கு இது யாரும் நீக்கிட்டு நம்ம பார்க்க முடியாது. பரையன்பட்டி என்ற ஊர் அவலூர்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிறது. இது சமணர்களை பொறுத்தவரை இந்த வடக்கிருத்தல் சல்லேகனை தமிழ் நூல்களை வடக்கிருத்தல் என்று வருகிறது, வடமொழியிலே சல்லேகனை என்று வருகிறது. கல்வெட்டுகள் எல்லாம் இந்த நோன்பு என்று பின்னாடி இந்த கிபி 10 நூற்றாண்டு நோன்பு நோற்ற நோன்பு என்று வருகிறது. ஆக உண்ணாநிலை அடைவது, உண்ணாநிலையிலிருந்து நோன்பு நோற்று அவர்கள் உயிரிழப்பதை இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நாமோத்து பானாட்டு வச்சநந்தி ஆசிரியர் மாணாக்கர் ஆறாராதன் நோற்று முடித்த நிசீதிகை என்று இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அதாவது பானாட்டைச் சேர்ந்த வச்சநந்தி என்கிற ஆசிரியருடைய மாணவர் ஆறாராதன் நோற்று முடித்த நிசீதிகை என்று வருகிறது. இது திறந்த வெளியில் இருக்கிறது, இதில் குகை இல்லை. மலை மேலே திறந்த பாறையிலே வந்து அவர்கள் அந்த உண்ணாநிலையை இருந்து அவர்கள் உயிர்விட்டுருக்காங்க அப்படின்ற செய்தி நமக்கு தெரியுது. அடுத்ததாக இது பல்லவர் காலம. இதுவரை சங்க காலத்தையும் அதன் பிறகு கலப்பிர காலத்தையும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக பல்லவர் காலத்தில் இந்த நடுநாட்டில் இந்த சமணம் எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்தது என்பதை இப்போ பார்க்கணும். இது அனந்தமங்கலம் என்ற ஊர், திண்டிவனத்துக்கு மிக அருகாமையிலே உள்ள ஊர். இதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக சமண அந்த தீர்த்தங்கரர் தர்மதேவ உருவங்கள் வரிசையாக செதுக்கப்பட்டதை பார்க்குறோம். இதனுடைய கலையமைப்புகளும் தற்பொழுது நாங்கள் கண்டுபிடித்த இந்த கல்வெட்டும் நமக்கு மிக தெளிவாக இது கிபி 9 நூற்றாண்டை சேர்ந்தது, அது பல்லவர் காலத்தை சேர்ந்தது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கல்வெட்டில் கருப்பி செந்தியின் ஏவ கருமா காலை பணி என்று வருகிறது. கருப்பி செந்தியின் ஏவ, அதாவது கருப்பி செந்தியின் ஏவ என்றால் வேண்டுகோள் விடுக்க, கருமா காலை என்பவன் இந்த பணியை செய்தான், அதாவது இந்த சிற்பங்களை செய்திருக்கிறான் என்பது இது மூலமாக நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக திருநாதர் குன்று என்ற ஊர். இந்த திருநாதர் குன்று ஏற்கனவே பார்த்தோம், 57 சரணோற்ற அந்த கல்வெட்டு. இது ஏற்கனவே இருந்த அந்த பல்லவர் காலத்தில் இருந்த ஒரு சமண தீர்த்தங்களுடைய சிற்பத்துக்கு மேலாக சிற்பத்தையும் சதித்து அந்த பாறையை இரண்டாக பிளந்திருக்கிறார்கள். அதிலே தான் இந்த கல்வெட்டை நாங்கள் கண்டுபிடித்தோம். இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன குறிப்பு வருதுன்னா மகேந்திரவர்மன் கல்வி பேர் வருது. மகேந்திரவர்மன், அதுக்காக முதலாம் மகேந்திரவர்மன் நம்ம எடுத்துக்க முடியாது, இரண்டாம் மகேந்திரவர்மனுடைய காலத்திலே இது வருகிறது. இந்த மகேந்திரவர்மன் அது இரண்டாம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் இந்த திருநாதர் குன்றில் உள்ள இந்த ஸ்ரீ கோயில் என்று வருகிறது. கல்வெட்டு கல்வெட்டு முழுமையாக படிக்க முடியல, ஏன்னா நிறைய இடையில வெட்டுப்பட்டு விட்டது. கல்வெட்டுகளில் ஸ்ரீ கோயில் என்று தேவர் என்று வருகிறது. ஏனென்றால் பிம்பத்துக்கு மேலாக அப்படி இருக்கிறது, சமணத்தினுடைய பிம்பத்து தலைக்கு மேலாக அது இருக்கிறது. அதில் 400 ஆடுகள், அது நந்தா விளக்கு இருப்பதற்காக 400 ஆடுகள் தானமாக வழங்கியதை இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது. எனவே பலர் காலத்திலையும் அது எப்படி தொடர்ந்து இந்த சமண சமயம் இந்த பகுதியில் வளர்ச்சி அடைந்தது என்பதை சொல்வதற்கான ஒரு செய்தியாக அமைகிறது. அடுத்ததாக அகலூர் கல்வெட்டு. ஏன்னா அகலூர் பார்த்தோம், இந்த அகலூர் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இது அகலூர், நம்ம இடையே சொன்னோம் அகலூரை சேர்ந்த அறமோசி என்பவன் செய்த படுக்கை அப்படின்னு சொன்னோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயில், அதாவது தற்பொழுது அகலூரில் இருக்கிற அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பாறையில் வடிக்கப்பட்ட கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து இரண்டாம் நந்தினமுடைய கல்வெட்டு. இதில் ஒரு ஏரியை பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு நெல்லை இங்கிருந்த சமண துறவிகளுக்கு தர வேண்டும் என்று ஒரு ஆணை வெளியிட்டதை இந்த கல்வெட்டில் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அடுத்ததாக விடால். விடாலிலும் இரண்டாம் நந்தினமுடைய கல்வெட்டு ஒன்று இருக்கிறது. அது விடார் பள்ளி என்று சொல்கிறது, விடார் பள்ளி. அப்போ அந்த விடால் இப்போ வந்து விடால் என்று அழைக்கப்படுது, ஆனால் பல்லூர் காலத்தில் அது விடார் வி டாயர் விடார் என்று அது அழைக்கப்பட்டதை தெரிவிக்கிறது. அதாவது இரண்டாம் நந்திவர்மனுடைய 14 ஆட்சி ஆண்டிலே விடார் பள்ளி என்று ஒரு பள்ளி தற்பொழுது விடால் என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதியிலே இருந்துக்கிறது என்பது தெரிகிறது. இதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 745. அப்போ கிபி 8 நூற்றாண்டிலேயே இந்த விடாலிலே ஒரு சமணப்பள்ளி இருந்தது என்பதற்கு இது ஒரு சரியான ஒரு சான்றாக அமைகிறது. அடுத்ததாக இது வந்து தியாக துருவம், இதுவும் பல்லவர் காலத்தை சேர்ந்தது. அப்போ தியாக துருவத்தில் மலையம்மன் கோயில் என்று இந்துக்களாலே வழிபடப்படுகிற அந்த கோயிலில் ரொம்ப அழகான தர்மதேவியுடைய சிற்பமும் பக்கத்திலே ஒரு தீர்த்தங்களுடைய சிற்பமும் இருக்கிறது. இந்த தர்மதேவி கமுக மரத்தினுடைய கீழாக ஒயிலாக நின்ற நிலையிலே வலதுகரத்தில் தாமரை ஏந்தி இடதுகரத்திலே ஒரு பனிப்பெண்ணை தொட்டவாரம் அவர் நின்ற நிலையில் இருக்கிறார். அவருடைய வலது கரத்துக்கு கீழாக சிம்மமானது மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. இடது கரத்துக்கு மேலாக 2 சிறுவர்கள் காட்டப்படுகிறது, கீழே ஒரு பனிப்பெண் இருக்கிறாள். இது ரொம்ப அழகான ஒரு சிற்பம். இது கிபி 9 நூற்றாண்டிலே குடையப்பட்ட பலர் காலத்திலே எடுக்கப்பட்ட சிற்பம். இது
இந்த சிற்பத்துக்கு மேலாக கல்வெட்டு இருக்கிறது, ஆனால் தேய்ந்த நிலையில் இருக்கிறது. அதை படித்தறிய முடியவில்லை. நான் பலமுறை முயற்சியதும் கூட படிக்க முடியல. எழுத்துக்கள் இருக்கிறது, பக்கத்தில் தீர்த்தங்களுடைய சிற்பம், இவையெல்லாம் அந்த இதனுடைய பழமையே வந்து பார்த்தாலே தெரியும். அந்த பழமையை வந்து பல்லவர் காலமாக இல்லை என்பது அதனுடைய முக அமைப்புகள், கைகால அமைப்புகள், உடல் அமைப்புகள் மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. இது திருநாதக்குன்று. 24 தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க, அது ஆதிநாத முதல் மகாவீரர் வரை நம்ம சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் இந்த சின்னங்கள், அதாவது ஒவ்வொரு தீர்த்தங்கருக்கும் என்ன சின்னங்கள் இருக்கும் என்பதை பொறுக்கிற வழக்கம் இல்லை. அது பின்னாலே வந்திருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சிம்மங்கள் இருக்கும் கீழே, அதாவது சிம்மாசனம் அனைத்து தீர்த்தங்களோட பொதுவானது. சின்னங்கள் பொறுக்கிற வழக்கம் பழைய காலத்தில் இல்லை. இதை பலரும் வந்து தவறாக குறித்திருப்பதை பார்க்க முடிகிறது. சிம்மங்களை வைத்து கொண்டு எல்லாமே மகாவீரர் மகாவீரர் என்று எல்லா அறிஞர்கள் கூட எழுதியிருக்கிறாங்க. ஆனால் சிம்மங்களை வச்சு நம்ம பண்ண முடியாது. பாருங்க, எளிமையாக இருக்காங்க. இந்த சின்னங்கள் பொறிக்கிற வழக்கம், அதாவது இந்த தீர்த்தனாருக்கு இந்த சின்னங்கள் என்று பொறிக்கிற வழக்கம் பிற்காலத்திலேயே, அதாவது 16 பிறகுதான் இது ஏற்படுகிறது. முற்காலத்தில் சின்னங்கள் வைப்பட வழக்கம் இல்லை. இந்த இப்போ எல்லாமே மகாவீரர் சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த சிம்மங்கள் பார்த்து எல்லாமே மகாவீரர் என்று சொல்ல முடியாது. எனவே அதையும் நம்ம கருத்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரிய சிற்பம். ஒரே இடத்தில் 2 வரிசைகளில் இந்த 24 திருத்தங்கரம் வடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இது பக்கத்தில் முதலாவது வருவது அப்பாண்டியநாதர். தமிழ்நாட்டிலே ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் திருநங்கொண்டை அப்பாண்டியநாதர் ஒரு கோயில். அதில் மூலவுடைய சிற்பம் அது. இதுவும் பல்லவர் கால அமைதியிலே இருந்தாலும் கூட பிற்காலத்திலே அது சற்று உருவங்கள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதையும் நம்ம பார்க்க முடிகிறது. பக்கத்தில் திருநாதக்குன்று, இதுதான் உடைக்கப்பட்ட சிற்பம். இந்த பாறைக்கு மேலாகத்தான் இந்த பல்லவ மன்னன் மகேந்திரபுடைய கல்வெட்டு காணப்படுகிறது. அது கீழே தான் இருக்குது. இதுதான் ஸ்ரீ கோயில், இவருக்கு தான் தானம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்படியே முழுமையாக உடைக்கப்பட்டு நிலையில் பார்க்குறோம். ஆனால் இது சமய உடைப்பு என்று தெரியவில்லை. போர்க்காலத்திலே இதை ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா பீரங்கி வைக்கிற அளவுக்கு மேலே மேடை இருக்குது. ஏன்னா போர்க்காலத்திலே உடைக்கப்பட்டிருக்கிறதாக நம்முடைய ஆய்வில் தெரிய வருகிறது. அடுத்ததாக மேல் சித்தாமூர். மேல் சித்தாமூரிலே மலைநாதர் கோயில் இருக்கிறது. இந்த மலைநாதர் கோயிலில் ஒரு சிறிய பாறையில் வரிசையாக சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய காலத்தை கணிக்கிற பொழுது இது முற்கால சோழ காலம் என்று எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். அது மிக தெளிவாக தெரிகிறது. இந்த சிற்பங்களுக்கு கீழாக காடவர் கோன் கணைக்காடு சோழருக்கு நீடுபுகழ் தேவியை நீள் நிறுத்தி பீடு தமர்ந்து மீண்டும் அறங்களை மீட்பித்தார் போன கல்வெட்டில் வருது கீழே. அப்போ என்னென்னா ஏதோ ஒரு தானத்தை இந்த மலைநாதருக்கு கொடுத்துக்கிறார்கள். அது மீண்டும் தடைபட்டு போகவே மீண்டும் அந்த அறத்தை அவன் மீட்பித்து மறுபடியும் அதை புதுப்பித்து கொடுத்தவள் யாருன்னா காடவன் கோன் பாவை. அவள் யார் அப்படின்னா இந்த ஆதித்தோழனுடைய மனைவியாக இருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்படியானால் ஆதித்தோழன் காலத்திலே, அது 2 சோழமன் காலத்திலே இவ்விதமான தானம் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிய முடிகிறது. சோழவாண்டிபுரம் திருக்கோயிலிற்கு அருகிலே இருக்கிற ஊர் சோழவாண்டிபுரம். இந்த ஊரில் ஒரு பார்சுநாதரும் ஒரு கோமடீஸ்வர சிற்பமும் ஒரு தர்மதேவியும் இன்னொரு வர்த்தமான மகாவீரிய சிற்பம் அங்கே இருக்கிறது. கல்வெட்டிகளே சொஸ்டி வேலி கொங்கையில் புத்தடிகள் செய்வித்த தேவாரம் என்று வருகிறது. ஆனால் மன்னன் பேர் வரவில்லை, காலம் வரவில்லை. எனவே தான் இந்த வேலி கொங்கர் யார் அப்படின்னா இந்த மலைமான் வகுப்பை சேர்ந்த ஒரு பிரிவினர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தான் கொங்கரார்கள், சேதிரார்கள், காடவர், பல பேர்களை அவர்கள் பெற்றவர்கள். எனவே இந்த சோழவுடைய ஆட்சி கீடாக இந்த பகுதியை ஆட்சி புரிந்த இந்த கொங்கரர்கள் அவர்கள்தான் சிற்பத்தை செதுக்கி வைத்தார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த கோயிலுக்கு தானங்களும் வழங்கப்பட்டதை நம் பிரீடி கல்வெட்டில் பார்க்க முடிகிறது. இது ஆட்சிப்பாக்கம் என்ற ஊர், திண்டிவனத்துக்கு அருகில் உள்ள ஊர் ஆட்சிப்பாக்கம். இதில் மிக அழகான ஒரு பார்சுநாதருடைய சிற்பத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பார்சுநாதர் தாமரை மலரிலே மலர் கொண்ட பீடத்தில் நின்ற நிலையிலே அவருடைய தலைமேலே 5 தலை நாகம் இருக்கிறது. அவருக்கு மேலாக இந்த பக்கம் இந்திரனும் அந்த பக்கம் கமரன் என்ற அரக்கன் ஒரு பாறங்களை தூக்கி அவர் மேல் வீசுவதாக அந்த காட்சி அமைகிறது. இந்த பக்கம் தவணேந்திரன் இருக்கிறான், இந்த பக்கம் பத்மாவதி இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ இது ஒரு அபூர்வமான, அதாவது நடுநாட்டில் இருக்கிற சிற்பங்களிலே இது ரொம்ப அழகு வாய்ந்த ஒரு சிற்பமாக இது கருதப்படுகிறது. இது 10 நூற்றாண்டை சேர்ந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல பார்ப்பது குமரப்ப நாயக்கன் பேட்டை. அது கடலூருக்கு அருகாமலே இருக்கிற ஊர். மிகவும் தத்துரமாக இயற்கை தன்மையை உடையதாக உயிரோட்டம் உள்ளதாக இந்த முதல் பார்க்குற அந்த தீர்த்தங்களுடைய சிற்பம் நமக்கு தெரிகிறது. எவ்விதமான முக்குடை இல்லை, சாமர வீசுவரை இல்லை, எவ்விதமான சின்னமும் இல்லை. எளிமையாக ஒரு மனிதர் உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அதே போன்ற தோற்றத்தில் அது இருப்பதை நாம் பார்க்க முடியுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தர்மதேவியுடைய சிற்பம். அது ஏமப்பூர் என்ற ஊரில் இருக்கிறது. திருவண்ணாமலைக்கு பக்கத்திலே ஏமப்பூர் என்ற ஊரில் இருக்கிறது. அதை அந்த ஊரை சேர்ந்த காளியம்மன் என்று
அதை வழிபாடு செய்கிறார்கள். அதற்கு பல படி பலியெல்லாம் கூட தராங்க காளியம்மன் என்று. அந்த ஊரில் ஒருவர் கூட சமணம் இல்லாத ஒரு நிலையிலே அந்த சமணத்தை பற்றிய அந்த தர்மத்தை வேதி பற்றிய ஒரு வரலாற்றை புரிகிற நிலையில் அவர்கள் இல்லை. எனவே தான் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் வந்து கோமாளூர் என்ற ஊர், அந்த சிற்பம் வந்து உயிரோட்ட முடியாது, அதுவும் உலோக சிற்பம் போல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கற்களை கல்லில் பண்ணும்போது கூட மிகவும் தத்ரூபமாக ஒரு உலோக சிற்பம் போலவே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது முனியப்பன் சாமி என்று அதுவும் அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் சமணத்தை பற்றிய வரலாற்றை தெரியாத நிலையிலே அது அப்படியெல்லாம் வழங்கப்பட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. முதல்ல சங்ககாலம் பார்த்தோம், பிறகு அதை ஒட்டி கலப்பர காலம் பார்த்தோம், அடுத்து பல்லவர் காலத்தில் எப்படியெல்லாம் இந்த நடுநாட்டிலே சமணம் வளர்ந்தது, யாரெல்லாம் தானம் கொடுத்தார்கள் என்பதை பற்றி பார்த்தோம், சிற்பங்களை செய்திகளெலாம் பார்த்தோம். அடுத்ததாக இது பள்ளிச்சந்தல் என்ற ஊர், இது வந்து ஜம்பைக்கு மிக அருகாமலே இருக்கிற ஊர். அந்த ஊரில் உள்ள கல்வெட்டுதான் இது. இந்த கல்வெட்டு விஜயாலய சோழன் காலத்தை சேர்ந்தது, ஏற்கனவே பராந்தக சோழன் காலத்தை சேர்ந்தது என்றெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இது எழுத்தாமதி மிக பழமையானது என்பதை கல்வெட்டு ஆய்வாளத்தை கேட்டு அறிஞர்கள்லாம் அந்த கருத்தை மிக சரியானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் முதல் சோழ மன்னன், அதாவது சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவன் விஜயாலய சோழன். அந்த விஜயாலய சோழன் தான், ஏன்னா இப்போ வந்து வரலாறில் மாற வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா தஞ்சாவூர் மட்டும் தான் வச்சுருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனாலும் ஜம்பை வரையிலே இந்த சோழர்கள், அது குறிப்பாக விஜயாலய சோழனுடைய ஆட்சி அது வரைக்கும் வந்திருக்கு. விஜயாலய சோழனே வந்துச்சு நம்ம எப்படி சொல்லுவோம், வரலாற்றில் ஆயுதன் தான் வந்து தொண்டைநாடு பாவின ஆயுத சோழன் சொல்லுவோம். ஆனால் இப்போது இந்த விஜயாலயனே இந்த ஜம்பை வரை அவருடைய ஆட்சி பரப்பு இருந்தது. அப்பொழுதுதான் பள்ளிச்சந்தமாக நிலம் கொடுத்ததை பற்றி இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது. அதாவது அதில் சொசிஸ்தி கோபரகேசி பன்மருக்கு ஆண்டு 21வது ஆங்கில வருஷம் பார்த்திங்கன்னா கிபி 892 வானகோப்பாடி அந்த பகுதி வாளையூர் நாட்டு பெரும்பள்ளி என்று வருகிறது. வாளையூர் நாட்டு பெரும்பள்ளி, ஜம்பைக்கு முன்னாடி பேர் என்னன்னா வாளையூர், அதுதான் பின்னது ஜம்பை என்று ஆகிவிட்டது. அப்போ வாளையூர் நாட்டு பெரும்பள்ளி வந்து அதுக்கப்புறம் பள்ளிச்சந்தத்து என்று வருகிறது. அப்போ என்னென்னா இந்த வாளையூர் நாட்டு பெரும்பள்ளிக்கு பள்ளிச்சந்தமாக சக்கன் வைரி மலையன் என்பவன் ஒரு ஏரி அமைச்சிருக்கான். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது இதில். அப்போ ஏரி அமைச்சிருக்கான். அந்த ஏரியை பராமரிப்பதற்காக ஒரு காட்டை வந்து வெட்டி கட்டையெல்லாம் அதை பிடுங்கி நிலத்தை வந்து புதிய தரை அமைச்சு அந்த நிலத்தை தானமாக கொடுத்துருக்கான். எதுக்கு அப்படின்னா அந்த ஏரியை பராமரிக்கிறது, அந்த நிலத்தை வந்து பயிர் வச்சு அதிலிருந்து வருவாய் கொண்டு இந்த ஏரியை பராமரிக்க வேண்டும் என்று அவன் சொல்லியிருக்கான். அதுதான் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா காடு வெட்டி கட்டை கொண்டு, காடு வெட்டி கட்டை கொண்டுன்னா அடியில் அந்த காடு வெட்டும் போது அடியில் கட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா மரம், அந்த அடி வேர், காடு வெட்டி கட்டை கொண்டு புத்தரை அறுத்து என்று வருது. புத்தரைனா புதிய தரை, புதிய தரையை ஏற்படுத்தணும். ஏன்னா காடை போய் அப்படியே விவசாயம் பண்ண முடியாது. அப்போ காடை வெட்டணும், அப்புறம் அதை அடியில் இருக்கிற வேர்களை பிடுங்கி எடுக்கணும், கட்டை கொண்டுனா கட்டையை வந்து எடுக்கணும். புத்தரை என்றால் புதிய தரை அமைக்கணும். இவையெல்லாம் அமைத்து நிலத்தை சீர் செய்து அந்த நிலத்தை இந்த சக்கன் வைரி, அதாவது பள்ளிச்சந்தில் இருக்கிற அந்த ஏரியை பராமரிப்பதற்கு இந்த விஜயாலய சோழன் காலத்திலே இந்த சக்கன் வைரி என்பவன் நிலதானம் அளித்ததை இந்த கல்வெட்டு சொல்கிறது. இது வரலாற்றுக்கு ஒரு புதிய வரவாக அமைகிறது. இதிலிருந்து என்ன தெரியுது என்றால் விஜயாலய சோழனுடைய ஆட்சி காலத்திலேயே அங்கே வாளையூர் நாட்டு பெரும்பள்ளி என்கிற பள்ளி இருந்ததை நாம் பார்க்கணும். ஏற்கனவே பார்த்தோம் சங்க காலத்திலே இந்த அதிகமான இடமான அஞ்சு இந்த சமண துறவிகள் தங்குவதற்கு வசதியாக படுக்கை அமைத்து கொடுத்த பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்த காலமாக சோழவுடைய ஆட்சி காலத்திலே இந்த விஜயாலய சோழன் இந்த ஜம்பையில் இருக்கிற அந்த வாளையூர் நாட்டு பெரும்பள்ளிக்கு பள்ளிச்சந்தம் என்ற ஒரு ஊரையே கொடுத்துருக்கோம், அதாவது நிலத்தை கொடுத்து ஊரை கொடுத்து அதுக்கு பள்ளிச்சந்தன் பேர் வச்சு அந்த பள்ளிச்சந்தத்துக்காகவே ஒரு ஏரி அமைச்சு அந்த ஏரி பராமரிப்பிற்காக காடை வெட்டி நிலத்தை திருத்தி அதை ஏரி அந்த நிலம் தானமாக கொடுத்துருக்கான் அப்படின்றதான் இந்த கல்வெட்டில் வர புதிய செய்தியாக அமைகிறது. அடுத்து இதுவும் ஒரு மீளாவில் செய்யப்பட்ட ஒரு பகுதி, விடால் என்ற ஒரு பகுதி. இது திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருக்கிற ஒரு ஊர். இதுவும் வரலாற்றில் ஒரு புதிய வரவாக அமைகிறது விடால். இதில் என்ன அப்படின்னா கல்வெட்டானது 1908 பதிவு செய்யப்பட்டது. எஸ்ஐ வாளையம் 3வது வாளையத்திலே இதனுடைய செய்திகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமான கல்வெட்டு, இதெல்லாம் புதிய வரவாக இப்போ அமைகிறது. கல்வெட்டு பதிவு செய்துள்ளார்கள் மிக சரியாக, அதை படித்து அந்த எஸ்ஐ வாளையம் 3 அது செய்திகள் சொல்லப்பட்டது. ஆனால் படிப்பதே சரியாக படித்தார்கள், பொருள் கொள்வது மிக தவறாகவே பொருள் கொண்டு விட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய செய்தி. அதை இங்கே சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முத முதலாக ஆதித்ய சோழனுடைய 10வது ஆட்சியாண்டிலே கிபி 885 பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. இதில் என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா சொஸ்தி ஸ்ரீ கோவி ராஜகேசரி பன்மருக்கு ஆண்டு 14வது அவங்க பார்க்கணும், 14வது வருது. சிங்கபுர நாட்டு கீழ்வடி விடால்
ஆரந்த மங்களமுடைய குணகீர்த்தி படாரர் வழி மாணாக்கியார் கனகவர குரத்தியாரையும் அவர் வழி மாணாக்கரையும் தபசிகள் 400 கொல்லாதமையில் இக்கோயில் பிள்ளைகள் 500 வழியிலாரும் காத்துட்டோமானோம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் இதுதான். இது ஏன்னா இது ரொம்ப சுவாரஸ்யமான செய்தியும் கூட, ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சொசிஸ்தி கோவி ராஜகேசி பரமருக்கு ஆண்டு 14 இங்கே யார் அப்படின்னா ஆதித்த சோழன். சொசிஸ்தி கோவி ராஜகேசரி என்பது அந்த காலத்தினுடைய எழுத்தமதி வைத்து இது ஆதித்த சோழனுடைய 14 ஆட்சியாண்டு. அதாவது சோழமன் 2 சோழமனுடைய 14 ஆட்சியாண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. இதில் அடுத்ததாக அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் நாட்டில் அமைந்த ஊர், சிங்கப்பூர் நாட்டு கீழ்வடி, சிங்கப்பூர் நாட்டில் கீழ்வடி மேல்வழியாக இருக்குது. அடுத்த ஒரு மேல்வழியை சொல்ல போகிறோம் பார்ப்போம். கீழ்வழினா கிழக்கு போகிற வழி. சிங்கப்பூர் நாட்டில் கீழ்வழினா கிழக்கு போகிற வழியில் பெருவழியில் விடால் மாதேவி ஆரந்தி மங்கலம். விடால்னா அந்த ஊர் பேர் விடாலே இருக்குது. விடால் மாதேவி ஆரந்த மங்கலம் உடைய அப்படின்னா அந்த ஊரைச் சேர்ந்த குணகீர்த்தி படாரர். அந்த ஊரை சேர்ந்தவர் யாருன்னா குணகீர்த்தி படாரர். அவர் பெரிய சமணத்துறையாக நிச்சயமாக இருந்திருக்கணும். படாரர்னு வருது, குணகீர்த்தி படாரர். மாணாக்கியார், மாணாக்கியான மாணவி, மாணாக்கியார் கனகவர குர்த்தியார். அதாவது இந்த விடாலை சேர்ந்த குணகீர்த்தி படாரருடைய மாணவி தான் கனகவர குர்த்தி. அவரையும் அவர் வழி மாணாக்கரையும் அதான் முக்கியமானது. ஆக இப்போ என்ன அப்படின்னா, இந்த விடால் என்பது பழைய ஊர், விடால் ஆரந்தி மங்கலம். அந்த ஊரைச் சேர்ந்த குணகீர்த்தி படாருடைய மாணவி தான் கனகவர குர்த்தி. அதில் நிறுத்திடும். இப்போ இந்த கனகவர குர்த்திக்கும் அவங்கள சேர்ந்த மாணவிகள் மாணாக்கியரும் வருது. இப்போ கனகவர குர்த்தியாரையும் அவர் வழி மாணாக்கரையும் வருது. அடுத்ததாக தபசிகள் 400 இந்த தபசிகள் என்பது துறவிகளை குறிக்கும். அது ஆண் தான் மாணாக்கியரை பிரித்து சொல்கிறாங்க. ஆண்பால் பெண்பால் பிரித்து சொல்கிறாங்க. இப்போ கனகவர குர்த்தி குரத்தியாரையும் அவர் வழி மாணாக்கரையும் தபசிகள் 400 கொல்லாதமையில். அப்போ என்ன இப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்கே மாணவிகளுடைய எண்ணிக்கை தரப்படவில்லை. கனகவர குரத்தி அவர் வழி மாணாக்கியர் ஒரு பக்கம், தபசிகள் 400 அவங்க தனி பிரிவு. இவங்க ரெண்டு பேருக்கும் கொல்லாதமையில் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்கல் இடர்பாடுகள் ஏற்பட்டுக்கிறது. இது ரெண்டு அணிகளுக்கும் பிரிவுக்கு முடியும் என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆக கொல்லாதமையில் இக்கோயில் பிள்ளைகள் அப்படின்னா அந்த கோயிலை சார்ந்தவங்கள், அவங்க கோயிலை வந்து நிர்வாகம் பண்ணுறவங்க. இக்கோயில் பிள்ளைகள் 500 500 என்பது ஒரு அமைப்பு. 500 வச்சுக்க முடியாது அது அமைப்பு. 800 500 இப்பெல்லாம் நிறைய வருது. 41 வருது. அவ்வளோ பேர் எண்ணிக்கை நடத்தமல அது அமைப்பு பேர். அப்போ இக்கோயில் பிள்ளைகள் 500 காத்துட்டோமானம் பாருங்கள், தெளிவாக வருது பாருங்கள். இதுதான் முக்கியமானது. அப்போ இந்த கனகவரை குறித்து மாணாக்க ஒரு பிரிவு, இந்த தபசிகள் 400 அது ஆண் துறைகள் ஒரு பிரிவு, ரெண்டு பிரிவுக்கும் பிடிக்க ஏதோ கொள்ளாத ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த நிலையில் தான் இந்த கோயிலை சேர்ந்த கோயில் பிள்ளைகள் 500 காத்துட்டோமானோம் என்று வருகிறது. அவர்கள் வந்து காக்கிறாங்க காவல். அது மட்டுமல்ல, பின்னாடி செய்திகள் வருகிறது. இந்த கனகவர குரத்தியார் தங்கள் மகளானமையில் மிக தெளிவாக வருது, காவல் என்றும் வருகிறது இந்த கல்வெட்டில். அதை நீங்கள் பார்க்கணும். தன்னுடைய மகளானமையில் காவல் என்று அதில் வருகிறது. அது மட்டுமல்ல, இறுதியாக இந்த கல்லூரிய கடைசி வரிகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. அதில் என்ன, இதுக்கு அகிதம் செய்தவர்கள், இதுக்கு அழிவு செய்தவர்கள் கங்கையடை குமரையடை மொத்தம் 700 தூரமாக. அப்போ ஒரு காதம் என்பது 10 மைல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ கங்கைக்கும் இங்கே குமரிக்கும் ஆன இடையிலான அந்த காலம் 700. அப்போது அப்படியானால் 7000 தொலைவுக்கு இடையில் எவ்வளோ பாவம் செஞ்சீங்களோ அந்த பாவத்திலே நீங்கள் போவீர்கள் என்று கல்வெட்டு வருகிறது. இது ஒரு பெரிய ஒரு செய்தியாக வருது. அதனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அந்த காவல் என்பதற்கு ஆதாரமாக இந்த கல்வெட்டுக்கு மேலே பாருங்கள் சின்ன வச்சுருக்கான். முதலாவது இருப்பது ஒரு வீரன் நிற்கின்றால், ஒரு கையில் கேடையும் வச்சுருக்கான், இன்னொரு கையில் நீண்ட வாள் வச்சுருக்கான். பக்கத்தில் பார்த்தனா தீப்பந்தம் தீச்சுடர் இருக்குது. பக்கத்தில் ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரையை வந்து அந்த குதிரை பிடிக்கிறவங்க வச்சுருக்கான், குதிரை பராமரிப்பாளர். பக்கத்தில் ஒரு தீப்பந்தம் பார்த்து அருவா ஒன்று போட்டிருக்காங்க. இந்த காவல் சின்னத்துக்குலாம் அருவா ஒன்று இருக்குதுங்களா, ரெண்டு பக்கம் தீப்பந்தம். ஆக அந்த காவல் என்பதற்கான ஒரு அடையாளமாக இது இருப்பதை பார்க்க முடியுது. கல்வெட்டு செய்தியிலும் பார்க்க முடியுது. ஆனால் இந்த 1908 இந்த ஏஆர்ஏலையும் இந்த எஸ்ஐவாயிலும் பதிவு செய்து வைத்து கொண்டு பலர் அந்த சமணம் சார்ந்த எழுதியர்கள் எல்லாம் இதே கருத்தை மீளாவு செய்யாமல் எழுதிவிட்டார்கள். நான் தற்செயலாக போய் கல்வெட்டை பார்க்கிற பொழுது இந்த புதிய தகவல் நமக்கு கிடைத்தது. இது பற்றி எனக்கு சந்தேகம் வந்த பிறகு நானும் ஒய் சுப்ராயில் கல்வெட்டு அறிஞர் அவரிடம்
கேட்ட பொழுது உண்மைதான், கல்வெட்டை சரியாக படித்துக்கிறார்கள், ஆனால் பொருள் கொண்டது மிகவும் தவறானது என்று பல அறிஞர்களும் கேட்டு அந்த தகவலையும் நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். இது அந்த கல்வெட்டு செய்தி. இதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். சொசிசி கோவி ராஜகேசி பன்மருக்கு யாண்டு 14வது சிங்கபுர நாட்டு கீழ்வழி விடால் மாதேவி ஆரந்த மங்களமுடைய குணகீர்த்தி படாரர் வழி மாணாக்கியர் கனகவர குரத்தியாரையும் அவர் வழி மாணாக்கரையும் தபசிகள் 400 கொள்ளாதமையில் நிறுத்திக்கணும். நம்ம கொள்ளாதமையில் இக்கோயில் பிள்ளைகள் 500 அவரோட வழியில் வழியிலாரும் காத்துட்டோம் மானம் முடிஞ்சுது. அப்போ ரெண்டு பேர் வழி பிணக்கு அதை நாங்கள் காக்கிறோம். யார் அப்படின்னா 500 எப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா, இதை தவறாக இந்த 500 400 சேர்த்து 900 பெண் துறவில் இருந்தார்கள். பாருங்கள் யார் காவல் காத்தா அவங்களையே பெண் துறவியாக்கிட்டாங்க. இக்கோயில் பிள்ளைகள் 500 காத்துட்டோம் மானம் என்று வருகிறது. இந்த 500 நாங்கள் காத்துட்டோம். 500 இல்லைன்றது வேறு விஷயம், ஆனால் தபசில் 400 மிக சரியானது. அந்த 500 என்பது ஒரு அமைப்பு, அந்த கோயிலை சார்ந்த கோயில் நிர்வகித்த ஒரு அமைப்பு. ஆக யார் காவல் காக்கிறாங்களோ அவர்களை பிரிவாக வைத்துக் கொண்டார்கள். இந்த 400 ஒரு பிரிவாக வைத்து, ஆக மொத்தம் ரெண்டு பெண் துறவிகள் ஆகிட்டாங்க. ரெண்டு பெண் துறவிகள் ஒரு பிரிவாக செயல்பட்டார்கள், ஒரு 400, இன்னொரு பிரிவாக ஒரு 500. ஆக மொத்தம் 900 பெண் துறவிகள் இருந்தார்கள். பெரிய பல்கலைக்கழகமாக இருந்தது, பிரச்சனை ஏற்பட்டது என்றெல்லாம் வரலாற்றிலே எழுதப்படுகிறது. நாம் மீளாவி செய்கிற பொழுது தான் இந்த தகவல் நமக்கு கிடைத்தது. அடுத்ததாக இதே காலகட்டத்தில் மேல்மனையில் ஒரு அங்காளம்மன் கோயிலை அறிந்திராம யாரும் இருக்க மாட்டாங்க. மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு கோயில் மேல்மனையில் ஒரு அங்காளம்மன் கோயில். அந்த கோயிலில் இந்த பராந்தக சோனுடைய 50வது ஆட்சி ஆண்டான கிபி 957 பொறிக்கப்பட்ட இந்த கல்வெட்டு, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு. இது மேல்மனையில் உள்ள ஒரு பாறையிலே இந்த சமண கோயிலை அடுத்து பாறையிலே இருக்கிறது. இன்றைக்கும் அது சமண கோயிலுக்கு சொந்தமாக இருக்கிறது என்பது ஒரு பெருமைப்படுத்த விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா மதுரை கொண்ட கோபுரகேசரி பன்மருக்கு ஆண்டு 50வது என்று வருகிறது. அப்படியானால் கிபி 957 மலையனூர் என்று பேர் வருகிறது. அதில் சிங்கபுர நாட்டு மீவழி பாருங்கள், அது கீழ்வழி பார்த்தோம், மீவழி மேற்கு வழியாக ஒவ்வொரு நாட்டுக்கு சிங்கப்பூர் நாட்டிலே கீழ்வழி ஒன்று இருந்திருக்கு, மேல் வழி ஒன்று இருந்திருக்கு. அப்போ இது மீவழி மலையனூர் என்று பேர் வருகிறது. அப்போ 1100 முன்னாடியே மலையனூர் தான் வந்திருக்குது. மேல் என்ற வார்த்தை மேலே வந்து உட்காந்துருக்கு. அப்போ மலையனூர் என்ற பெயரே அது இருக்கிறது, பார்க்க முடியுது. அந்த நல்லூழான் கரைமாந்தன் காரியம் இவன் தம்பி நீலன் காரியம் தொடர்ந்து அது வருது கல்வெட்டில். அதாவது நல்லூழான் மாந்தன் காரியம் நீலன் காரியம் இவன் தம்பி தேருமானும் விமாச்சியும் மல்லக்குட்டியும் எல்லாம் சேர்ந்து, அவங்க யாரெல்லாம் மேல்மலையூர் அந்த ஊரை சேர்ந்தவங்க மலையனூர் சேர்ந்தவங்க இவெல்லாம் சேர்ந்து என்ன தராங்க அப்படின்னா, மாந்தோட்டம் வயல் இதெல்லாம் தானமாக தராங்க. யார் தரானா மலைப்பள்ளி தேவருக்கு என்று வருகிறது. ஆக மேல் அது மலையனூர் என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதியில் தற்போதைய மேல்மலையனூரில் ஒரு சமண கோயில் இருந்திருக்கிறது. அந்த கோயிலுக்கு தான் இங்கே வயல் மாந்தோப்பம் பெரிய விஷயம், ஏன்னா மாந்தோப்பெல்லாம் வருது அப்பயே. இது இவற்றையெல்லாம் தானமாக கொடுத்தார்கள். இன்றைக்கும் சமண கோயிலுக்கு சொந்தமாகவே இருப்பது என்பது மிகப்பெரிய, ஏன்னா 1000 ஆகிய கூட இன்றைக்கும் அந்த பகுதி சமண கோயிலுக்கு சொந்தமாக இருப்பதை வந்து நம்ம அரியதாக பார்க்க முடியுது. இது ஒரு புதிய வரவாக அமைகிறது நடுநாடு சமணத்தில். அடுத்து இதன் பிறகு சேந்தமங்கலம் என்ற ஊர் இருக்கிறது. அது குறிப்பாக சேந்தமங்கலம் என்றால் பழைய பேர் சேந்தமங்கலம். இன்றைக்கி பார்த்தோன்னா மேல்கூடலூர் 8000 என்று சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நிருபத்துங்கவர்மன் கல்வெட்டும் இருக்குது. அது பல்லவ மன்னன் கடைசி மன்னன் நிருபத்துங்கவர்மனுடைய கல்வெட்டும் அங்கே காணப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா ஓனங்கார் என்ற அதிகாரி திருவிளக்கு ஏற்றுவதற்காக 750 கொடுத்ததாக அந்த நிருபத்துங்கவர்மனுடைய கல்வெட்டில் வருகிறது. அதன் பிறகு இந்த பராந்தக சோழனுடைய 4 கல்வெட்டுகள் அங்கே இருக்கிறது. இந்த 4 கல்வெட்டிலையும் பார்த்தீங்கன்னா பேர்கள் வருகிறது. அவனி திலகத்து தேவர், திருமணி மணிக்கோயில் தேவர், பிடாரியார்கன்று வருகிறது. ஆனால் சில ஆய்வாளர்கள் இந்த பெயரை மாத்திரம் வைத்து கொண்டு இது இந்து சமய கடவுளுக்கான தானம், இது சமண கடவுள் என்றெல்லாம் எழுதப்பட்டது. ஆனால் படுக்கைக்கு பக்கத்திலே, ஏன்னா இந்து கோயில் அங்கே இருப்பேன், அங்கே தான் அவற்றை வெற்றிக்கணும் கல்வெட்டை, அதை இங்கே கொண்டு வெட்ட மாட்டான். அப்போ படுகைக்கு பக்கத்திலே ஏற்கனவே நிருபத்துங்கவர்மன் கல்வெட்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் 4 கல்வெட்டு இருக்குது. ஆனால் இந்த கோயிலை அந்த பெயரை வைத்துக்கொண்டு திருமணி கோயில், பிடாரியார், மூலஸ்தான தேவர் என்ற பெயரெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் இது சமணம் இல்லை, இது இந்து சமய கடவுளுக்கான தானம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மிக தெளிவாக படுகைக்கு பக்கத்திலேயும் இருப்பதாலும் அங்கே ஒரு பிம்பம் பார்சவனுடைய சிற்பம் அங்கே இருப்பதாலும் அது சமண கோயிலுக்கு தான் நிச்சயமாக தானம் வழங்கியிருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது. ஏன்னா இந்து சமயத்தினுடைய தொடர்பினாலும் தாக்கத்தினாலும்
பல பேர்கள் மாறி இருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாண தேவன் இருக்குது, நித்திய கல்யாண தேவர். அதுக்காக அவர் இந்து கடவுள் நம்ம சொல்லிட முடியுமா? இப்போ நீ பேர்கள் வந்து அந்த மாற்றங்கள் தாக்கங்கள் வரதான் செய்யும். அதுக்காக தெளிவாக கோயில் இருந்தாலும் சிலை இருந்தாலும் கூட இது இந்து கடவுள் தான் குறிக்கணும்னா அது அங்கெல்லாம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நம்ம செய்திகள் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்ததாக இந்த சோழவாண்டிபுரம், இந்த இப்போ சோழவாண்டிபுரத்தில் இந்த கன்றாயத்தை சோழனுடைய கல்வெட்டு ஒன்று இருக்கிறது. அதுதான் இப்பொழுது ஆண்டிமலை என்று, ஆண்டிமலை, ஆண்டார மடம் இதெல்லாம் அது அழைக்கப்படுகிறது. இந்த சோழவாண்டிபுரம் என்பது திருக்கோளூருக்கு மிக அருகிலே இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், சொசிச்சி வேலி குங்கையறு புத்தடிகள் செய்வித்த தேவாரம். இந்த தேவாரம் என்பது என்ன? கோயில் என்ற அர்த்தம். கோயில் தேவாரம் என்பது தேவாரம், அது கோயில் என்ற அர்த்தம். ஏன் அதன் பிறகு இந்த கன்றாதி சோழன் காலத்திலே கிபி 10 நூற்றாண்டிலே, அதாவது கிபி 952 இந்த கல்வெட்டு இருக்கிறது. அதில் தான் சித்தவடவன் சேதிராய் என்பவன், அதாவது மலைமான் வம்சத்தில் வந்தவன், அவன்தான் ஒரு பனைப்பாடி என்ற ஊரை தானமாக வழங்கினான். தானம் வழங்குறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் எப்படி வழங்கினான் பாருங்களேன். கலச நீர் வார்த்து, தாரை வார்த்து, கலச நீர் தெளித்து, அதற்கெல்லாம் தாழை முள்ளிட்டு, குணவீரப்படாரர், அதாவது குரண்டியை சேர்ந்த குரண்டி குணவீரப்படாரருக்கும் அவர் தானமாக அவன் அளித்தான். அந்த செய்தி வருகிறது. பனைப்பாடு என்ற ஊர் இன்றும் இருக்கிறது, அங்கே ஒரு பிம்பமும் இருக்கிறது. அது அடையாளமாக ஒரு பாறையில் ஒரு தீர்த்தனுடைய சிற்பத்தை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி சொல்கிற பொழுது ஏதோ கல்வெட்டு சொல்கிறேன்னு நினச்சக்கூடாது. இந்த சித்தவடவன் சேதிராயன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பாரியின் வழியிலே வந்தவர்கள், முக்கியமான செய்தி தான், பாரி மகளை திருமணம் செய்தாங்களே அந்த வம்சத்தில் வந்தவர்கள், வல்வில் ஓரியை தோற்கடித்தார்களே அந்த வழியிலே வந்தவர்கள் என்று அவன் பெருமையாக சொல்கிறான். அப்போ சங்க காலத்திற்கும் இந்த சோழ காலத்துக்குமான ஒரு தொடர்பு வருகிறது. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா பின்னாடி பாருங்கள், கிபி 10 நூற்றாண்டு ஆனாலும் கூட எங்களுடைய பரம்பரை யார் அப்படின்னா, நாங்கள் மலையமான்கள், நான் சித்தவடவன் சேதிராயன், என்னுடைய பரம்பரை தான் பாரிவல்லல் உடைய மகளை திருமணம் முடித்த வழியில் வந்தவர்கள், வல்வில் ஓரி, அதாவது நம்ம கொல்லிமலை அந்த வல்வில் ஓரியை தோற்கடித்த வழியில் வந்தவர்கள் என்று அவன் பெருமையாக சொல்கிறான். அப்போ என்ன இதில் வருதுன்னா, அந்த கல்வெட்டில் பிண்டி கடவுளருக்கும் துறவிகளுக்கும் தானமாக கொடுத்ததை இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது. பிண்டி கடவுள் அப்படின்னா வர்த்தமானர் வருது, அதில் வர்த்தமானர் பேர் வருது, பஞ்சரன் வருது, சந்திரபிரப என்று வருகிறது, மிக தெளிவாக பேர்கள் வருகிறது. இவர்களெல்லாம் வழிபாட்டிற்காக தான் ஒரு ஊரையே தானமாக, அந்த பனைப்பாடு என்ற ஊரையே தானமாக இந்த சித்தவடவன் சேதிராயனுங்கிற திருக்குளூர் பகுதியை ஆட்சி புரிந்த, அது கன்றாயத்தை சோழனுடைய, அது சோழவடுக்கு அடங்கி ஆட்சி புரிந்த இவர்கள் கொடுத்த தானத்தை பற்றி இந்த கல்வெட்டு நமக்கு தெரிவிக்கிறது. அடுத்ததாக சுந்தர சோழனுடைய ஆட்சி காலத்திலே திண்டிவனத்துக்கு அருகாமல் இருக்கிற உலகாபுரத்திலே சுந்தர சோழ பெரும்பள்ளி என்று ஒரு கல்வெட்டில் வருகிறது. அதாவது உலகாபுரத்திலே ஒரு பெருமாள் கோயிலிலே இந்த ராஜ மகேந்திர சோழனுடைய காலத்தில் கிபி 1065 ஒரு செய்தி வருகிறது. அதில் அந்த பெருமாள் கோயிலுக்கு நிலத்தை எழுதுகிற பொழுது, இது எழுதியவர் சுந்தர சோழ பெரும்பள்ளியைச் சேர்ந்த சுமந்திரபாக ஆச்சாரியார் என்று கல்வெட்டில் வருகிறது. அப்போ அந்த பத்திரத்தை எழுதி கொடுத்துருக்காரு, சுந்தர சோழ பெரும்பள்ளியைச் சேர்ந்த சுமந்திரபாக ஆச்சாரியர் தான் எழுதினார் அப்படி என்று வருகிறது. ஆக உலகாபுரத்திலே இந்த சுந்தர சோழ பெரும்பள்ளி என்கிற ஒரு பள்ளி இருந்ததையும் இந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக தாதாபுரம், ராஜராஜ சோழனுடைய தமக்கையார், பொன் மாளிகை துஞ்சின பராந்தனுடைய திருமகளார், குந்தவை பிராட்டியார், இந்த ராஜராஜபுரம் என்று கல்வெட்டில் வருகிறது. ராஜராஜபுரம், இந்த ராஜராஜபுரம் என்பது தான் பின்னாளிலே தாதாபுரம் என்று மாறியது. இது எப்படி மாறியது என்று அதிசயமாக இருக்கிறது. ராஜராஜபுரம் என்ற பெயர் தாதாபுரம், தாதாபுரம் என்று மாறியிருக்குது. ராஜாபுரம் ஏற்கனவே வந்து கும்பகோணத்து பக்கத்தில், அங்கேயும் ராஜாஜபுரம் தான், அது தாராசுரம் என்று ஆகிவிட்டது. தா ஏன் வந்து தெரியல. அதுபோல் இந்த ராஜராஜபுரம் என்ற ராஜராஜன் பெயரின் அடிப்படையிலே அமைந்த அந்த ஊருக்கு, அது திண்டிவனத்துக்கு அருகாமல் இருக்கிற ஊர், தற்போது தாதாபுரம் என்று அது அழைக்கப்படுகிறது. அந்த ஊரில் இந்த ராஜராஜனுடைய அக்கா தமக்கையார் குந்தவை பிராட்டியார் 3 கோயிலை கட்டியிருக்கிறார். ஒன்று பெருமாளுக்காக ஒரு கோயில், அடுத்ததாக சிவனுக்காக ஒரு கோயில், அடுத்ததாக சமண கடவுளுக்காக ஒரு கோயில். ஆக விஷ்ணுக்கான கோயில் குந்தவை விண்ணகரம் என்று அழைக்கப்பட்டது. அந்த அம்மா ஒரு பேரிலே அந்த குந்தவை கட்டிய கோயில் பெருமாள் கோயிலுக்கு குந்தவை விண்ணகரம் என்று பெயர். சிவன் கோயிலுக்கு ராஜராஜனுடைய பேர் வந்து ரவிகுல சுந்தர ஈஸ்வரம் என்று வருகிறது. ரவிகுல மாணிக்க ஈஸ்வரம் என்று வருகிறது. அது ஒரு சிவன் கோயில். இந்த ரவிகுல மாணிக்கம் என்பது ராஜராஜனுடைய இன்னொரு பட்ட பெயர். அடுத்ததாக இந்த சமண கோயில், அதில் பார்த்தீங்கன்னா குந்தவை ஜினாலயம் என்று வருகிறது.
ஆக மூன்று கோயிலை அந்த அம்மையார் கட்டியிருக்கிறார். இரண்டு கோயிலை ஒரு கோயில் குந்த விண்ணகரம் ஒரு பெருமாள் கோயில் தன்னுடைய பெயரிலே ஒரு பெருமாள் கோயிலையும் தன்னுடைய பெயரிலே ஒரு ஜினாலயத்தையும் அப்படி எடுப்பித்திருக்கின்றார். இது வந்து 1006 எடுக்கப்பட்டது. இது தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு முன்பாகவே இந்த தாதாபுரத்திலே இந்த சமண கடவுளுக்காக தன்னுடைய பெயரிலே இந்த குந்தவி ஜினாலயம் என்கிற ஒரு ஆலயத்தை எடுத்து இந்த மூன்று கோயில் கட்டியிருக்காங்க அந்த அம்மா. இந்த மூன்று கோயிலுக்கும் வெள்ளி பொன் முத்துக்கள் ஆகிய அணிகலன்களையும் பாத்திரங்களையும் தானமாக வழங்கியிருக்கிறார் அந்த அம்மையார். ஆனால் இன்றைக்கு அந்த தாதாபுரத்திலே விஷ்ணு பெருமாள் கோயிலையும் சிவன் கோயில் மட்டுமே பார்க்க முடிகிறது. இந்த குந்தவை ஜிலாயம் ஜினாலயம் என்ன ஆனது என்பதை பற்றி ஆய்வு செய்கிற பொழுது இருந்தது பற்றி சொல்கிற கல்வெட்டு இது ஒன்று தான் நம்மளுக்கு சாட்சியாக இருக்கிறது. இன்னும் சிற்பங்களும் வருகிறது. இருந்தாலும் மிக முக்கிய கல்வெட்டு ஆதாரமாக அமைவது இந்த கல்வெட்டு தான். பெருமாள் கோயிலும் இருக்கிறது குந்தவை ஜினாலயத்தை பற்றி குறிப்புகள். இதை பற்றி ஆய்வு செய்கிற பொழுது அந்த தாதாபுரத்திலே போகிற வழியிலேயே ஒரு மலை இருக்கிறது. இந்த மலையிலே மலையடி வாரத்திலே பல தூண்கள் எல்லாம் கிடந்தது. எப்படி திருமலையிலே இந்த குந்தவை பிராட்டியார் மலையை ஒட்டி குந்தவை அந்த ஜினாலயத்தை கட்டினாரோ அதுபோல் இந்த தாதாபுரத்திலேயும் இந்த மலையை தேர்வு செய்து மலைக்கு அருகிலே மலையின் அடிவாரத்திலே இந்த குந்தவை ஜினாலயத்தை எடுத்திருக்க வேண்டும் என்று ஆய்வில் தெரிகிறது. பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த பகுதியிலிருந்து சிங்காணிக்குப்பம் 1 கிலோமீட்டர் தொலைவில் நிறைய உலோக திருமணிகள் கிடைச்சிது. சமண தீர்த்தனுடைய உலோக திருமணிகளும் தர்மதேவனுடைய சிலையும் கிடைச்சிருக்கு. அப்போ மிக தெளிவாக தெரிகிறது குந்தவை ஜிலா இருந்தது என்பதை கல்வெட்டு சொல்கிறது. அந்த கோயில் அழிந்ததை இந்த தூண்கள் தெரிவிக்கிறது. அது மட்டுமில்ல செப்பு திருமேனிகளே நமக்கு தெரிவிக்கிறது மிக தெளிவாக. இந்த கல்வெட்டு பள்ளிச்சந்தல் ஜம்பை என்ற ஊரில் இதுவும் புதிய மீளாய்வு செய்யப்பட்டது ஒரு 3 நாளுக்கு முன்னாடி. இதில் ஒரு சுவாரஸ்யமான செய்திகள் வருகிறது. சொசிஸ்டி ராஜராஜ தேவருக்கு யாண்டு 6வது ஜன்பையான வீரராஜேந்திரபுரத்து கன்றாயத்த பெரும்பள்ளி பள்ளிச்சந்தத்து ஸ்ரீ கன்றாயத்த பெரும்பள்ளி உடையான் நேமிநாதன் இட்ட துறவு சோழத்துங்கன் ஆளவந்தான் நான் அஞ்சினான் புகழிடம் என்று இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது. அப்போ என்ன அப்படின்னா இந்த 2ம் ராஜராஜ சோழன் இந்த 2ம் ராஜா சோழனுடைய ஆட்சி காலத்தில் அது அவனுடைய 6வது ஆட்சி ஆண்டிலே இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டுக்கிறது. இதில் ஜன்பை என்பது அதை இப்போ என்னை பார்த்தோம் வாலையூர் நம்ம பார்த்தோம் அந்த வாலையூர் இப்போ ஜன்பையாக மாறிச்சு. இப்போ ஜன்பையான அதுவும் ஜன்பை கூட வீரராஜேந்திரபுரமாக மாறுகிறது. ஜன்பையான வீரராஜேந்திரபுரத்து ஸ்ரீ கன்றாயத்த பெரும்பள்ளி அப்போ கன்றாயத்தின் பெரும்பள்ளி என்று வருகிறது. ஏற்கனவே பார்த்தோம் வாலையூர் பெரும்பள்ளி பார்த்தோம். அந்த வாலையூர் பெரும்பள்ளி என்பது தான் கன்றாயத்த பெரும்பள்ளி என்று வந்திருக்கிறது என்பதை தெரிகிறது. அந்த கன்றாயத்த பெரும்பள்ளி பள்ளிச்சந்தத்து அந்த பள்ளிச்சந்தத்தில் அந்த பள்ளியை சேர்ந்த திருப்பி கன்றாயத்த பெரும்பள்ளி உடையான் நேமிநாதன் அந்த பெயர் நேமிநாதன் என்று வருகிறது. அந்த நேமிநாதன் இட்ட துறவு துறவு என்றால் அந்த துறவிக்கு வர துறவு அல்ல அந்த ராளில் வல்லினராளில் இது கிணறு இட்ட கிணறு என்ற அர்த்தம். துறவு என்பது கிணறு என்ற அர்த்தம். அப்போ அங்கே கிணறு இல்லாமல் இருந்திருக்கு. அப்புறம் பிறகு சோழத்துங்கன் ஆள வந்தான் அஞ்சினான் புகழிடம். இந்த அஞ்சினான் புகழிடம் என்று பாண்டியர் கல்வெட்டுகளிலும் சரி ஒய்சாலா கல்வெட்டிலும் சரி சம்பூராருடைய கல்வெட்டிலும் பல இடங்களிலே அஞ்சினான் புகழிடம் வருகிறது. போர்க்காலங்களில் இந்த மக்கள் அதற்கு அஞ்சி அவர்கள் தஞ்சம் புகுவார்கள். அப்படி புகிற பொழுது அவர்கள் புகலிடம் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக சமணர் மரபிலே இந்த அடைக்கல தானம் என்று இருக்கிறது. பல்வேறு தானங்களை சமணர்கள் பண்ணினார்கள். இந்த அடைக்கல தானம் அஞ்சி வந்தோருக்கு புகலிடமாக அந்த நேமிநாதர் ஒரு கிணறை அமைத்து பள்ளிச்சந்தனுடைய ஒரு பகுதியை அஞ்சினான் புகலிடமாக மாற்றியதை இந்த கல்வெட்டு நமக்கு தெரிவிக்கிறது. அடுத்ததாக இந்த திருநறுங்குண்டையிலே இந்த ராஜராஜ சோழன் காலம் முதல் இந்த திருநறுங்குண்டை மிகப்பெரிய ஒரு சமண இடமாக இருந்து வந்திருக்கிறது. அங்கே இந்த திருநறுங்குண்டையில் மேலைப்பள்ளி கீழைப்பள்ளி என்ற 2 பள்ளிகள் செயலாற்றியதை கல்வெட்டுகள் மிக தெளிவாக நம்மளுக்கு பதிவு செய்கிறது. மேலைப்பள்ளி கீழைப்பள்ளி. கீழைப்பள்ளி என்பது கிழக்கு நோக்கி இருப்பது, மேலைப்பள்ளி என்பது மேற்கு நோக்கி இருப்பது. ஆக இந்த மேலைப்பள்ளியிலே பார்ஸ்வநாத சிற்பம் இருக்கிறது. கீழைப்பள்ளியிலே சந்திரநாதனுடைய சிற்பங்கள் இருக்கிறது. இந்த திருநறுங்குண்டையில் மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுக்கு முற்பட்ட சமண குகை சமண முனைவுகள் தங்கி அரண்மோற்று அந்த சமண படுகையில் உள்ள ஒரு குகை ஒன்று இருக்கிறது. அங்கே தான் வீர சங்கம் என்ற ஒரு சங்கத்தை அவர்கள் தோற்றி வைத்திருக்கார்கள். அவர்கள் தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளில் சென்று அந்த சமண சமண வளர்ச்சிக்காக சமண சிற்பங்களை
செய்து கொடுத்ததை அங்குள்ள கல்வெட்டுகள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக திருச்சாரணத்து மலை, கன்னியாகுமரி மாவட்டத்திலே திருச்சாரணத்து மலையிலே இந்த வீர சங்கத்தைச் சேர்ந்த வீரநந்தியடிகள் என்பவர் சிற்பத்தை செய்து வழங்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஐயூரமலையிலும் சிற்பங்கள் செய்து கொடுக்கப்படுகிறது. திருச்சாரணத்து மலை, ஐயூரமலை போன்ற இடங்களிலே இந்த வீர சங்கத்தைச் சேர்ந்த, அதாவது திருநெருங்கொண்டை வீர சங்கத்தைச் சேர்ந்த இந்த துறவிகள் தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளில் சென்று அந்த சமண சமயத்தை சிற்பங்களாக கொள்கைகளாக அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்பது இந்த ஆதாரம் மிக தெளிவாக நம்ம எடுத்துக்காட்டுகிறது. அதில் ஒருவர் பெருமாண்டை என்று வருகிறது. பெருமாண்டை தற்போது பெரமுண்டூர் என்று அது அழைக்கப்படுகிறது. மல்லிசேன பெரியார், மல்லிசேனர் என்பவர் இப்பொழுது பெரமுண்டூர் என்று அழைக்கப்படுகிற பகுதி அப்பொழுது பெருமாண்டை என்று அழைக்கப்பட்டது. அந்த பெரமுண்டூரைச் சேர்ந்த இந்த மல்லிசேன பெரியார் என்பவர் இங்கிருந்து சென்று ஐயர்மலையிலே சிற்பத்தை செதுக்கியிருக்கிறார். அவர் வீர சங்கத்தைச் சேர்ந்தவர் என்ற குறிப்பும் அதில் வருகிறது. எனவே இந்த திருநெருங்கொண்டை ஒரு வீர சங்கத்தினுடைய தலைமையிடமாக இருந்தது. சமணர்கள் பல்வேறு சங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். நந்தி சங்கம், வீரச்சங்கம், பல சங்கங்கள் இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தம்முடைய சமண அறங்களை பரப்பியிருக்கிறார்கள். அவர்கள் கொள்கை அறங்களை மட்டுமல்ல, அங்கே செல்கிற பொழுது இந்த சிற்பங்களையும் செதுக்கி இருக்கிறார் என்பது இதுக்கு மிக முக்கியமான ஆதாரமாக அமைகிறது. தொண்டூர், இதை படத்தில் கொஞ்சம் இருக்குது, எல்லாமே பார்க்க முடியாது. இப்போ தொண்டூரில் நம்ம திருப்பி வரணும். அந்த தொண்டூரில் பார்த்தீங்கன்னா பராந்தக சோழனுடைய மூன்றாவது ஆட்சி ஆண்டான கிபி 910 பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தொண்டூரை பற்றி குறிப்பு வருகிறது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சோழவுடைய ஆட்சிக்கு கீழே ஆட்சி புரிந்த வானரகுல அரசன் வைரிமலையன் என்பவன், அது விண்ண கோவரையன் வைரிமலையன் என்பவன் குணநேரி மங்கலம் என்ற ஊரை வடுவாமொழி பெரும்பள்ளிக்கு தானமாக வழங்கியிருக்கிறான். குணநேரி மங்கலம் என்ற ஊர், வடுவாமொழி எங்கே அப்படின்னா அதுதான் விடால்பள்ளி. ஏன்னா எங்கனே அந்த பேர் வரல, வடுவாமொழி பெரும்பள்ளி வரல. ஆனால் பராந்தக சோழோட இன்னொரு கல்வெட்டு அங்கே இருக்கிறது விடாலிலே. அதில் விடால் ஆரந்தி மங்கலம் வடுவாமொழி பெரும்பள்ளி என்று வருகிறது. அப்படியானால் தொண்டூரிலே வடுவாமொழி பெரும்பள்ளி இல்லை, அது விடாலிலே இருந்து பக்கத்தில். விடாலும் ஒரே மலை தான், விடாலுக்கும் தொண்டூருக்கும் மிக அருகாமையில். எனவே விடாலிலே தான் இந்த வடுவாமொழி பெரும்பள்ளி இருந்திருக்கிறது. இதற்குத்தான் இந்த விண்ண கோவரையன் வைரிமலையன் என்கிற ஒரு வானகுல அரசன் ஒரு ஊரையே தானமாக வழங்கி இருக்கிறான். அது எப்படி வழங்கினான் அப்படின்னா, பரம்பூரைச் சேர்ந்த வஜ்ரசிங்க இளம் பெருமானடிகள் வசமும் அவருடைய மாநகர வசமும் அதை ஒப்படைச்சிருக்கான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது மட்டுமில்லை, தொண்டூரில் ஒரு கிணறு, அத்திமொட்டை கிணறு அப்படின்ற பேர் சொல்கிறான். அந்த கிணறையும் தோட்டத்தையும் இந்த குணநேரி மங்கலம் என்ற ஊரையும் அந்த வஜ்ரசிங்க இளம் பெருமானடிகள் அடிகள் வசமும் அவர் வழி மாநகர வசமும் ஒப்படைத்திருக்கிறான் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா சல்லேகனை அப்படி சொன்னோம். இது வந்து திருக்குளூருக்கு அருகில் கூவனூர் என்ற ஊர் இருக்கிறது. அந்த கூவனூரில் இது கிபி 10 நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. அதில் 12 நோற்று நற்ற பாணி தறி குப்பை பிரமாணி என்று வருகிறது. அப்போ 12 நோற்று நட்டனா 12 நாள் நோற்று நட்ட, நோற்றனா நோன்பு. அப்போ இந்த யார் அப்படின்னா குப்பை பிரமாணி. அப்போ குப்பை பிரமாணி என்பவர் 12 நாள் உண்ணா நோன்பிருந்து அவர் அந்த விரதத்தை முடிக்கிறார். அதன் நினைவாக நட்ட தறி, தறி என்பது தூண் என்று அந்த கல்வெட்டு வருகிறது. இன்றைக்கும் கூட ஒரு மேடை போன்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே திருநீர் பூசிய அந்த நயினார்கள் இன்றைக்கும் அதை வணங்குகிறார்கள். அது மிகப்பெரிய வரலாறு செய்தி. அவங்களாம் வந்து சைவம்தான், நயினார் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். திருநீர் பூசிய நயினார்கள் என்று அவர்களாலே குலதெய்வமாக வழங்கப்படுகிறது என்பது வரலாற்று ஒரு புதிய செய்தி. அடுத்ததாக இந்த பகுதியிலே நாம் ஏற்கனவே பார்த்தோம் நிறைய அந்த சல்லேகனை வடக்கிறது என்பது இந்த பகுதியில் தான் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக அந்த நடுநாடு பகுதி தொண்டை மண்டலம், இங்கே பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஏன் தெரியல, இந்த பகுதியில் அதிகமாக அவர்கள் அந்த நோன்பு நோற்றது பற்றி இருக்கிறது. தற்பொழுது கூட ஒரு சமண பெண் துறவி நோன்பு நோற்று அவர்கள் சல்லேகனை அடைந்தார்கள். இப்படி அந்த பழைய காலத்துலேருந்து வருது. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுக்கு முன்னாடியிலேருந்து சல்லேகனை என்கிற அந்த முறை தொடர்ந்து அன்றிலிருந்து 10 நூற்றாண்டு வரை நமக்கு கிடைக்கிறது கல்வெட்டு. இது பார்த்தீங்கன்னா கண்டாச்சிபுரம் என்ற ஊர் இருக்கிறது திருக்குளூர் பக்கத்திலே. அந்த கண்டாச்சிபுரத்தில் 3 பெண்கள் இந்த நோன்பு நோற்றுக்கிறார்கள். எப்படி பெண்கள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா பேர் வருது. அது மட்டுமல்ல,
இவர்கள் திருமணமாகாத பெண்கள், இன்னாருடைய மகள் என்று வருகிறது. ஆக மூன்று பேரும் திருமணமாகாதவங்க, அவர்கள் நோன்பு விட்டு இறந்தார்கள் என்பதை செய்தியால் வருகிறது. அது மட்டுமல்ல, வசந்த கிருஷ்ணாபுரம், உளியாம்பட்டு, கனியாமூர் போன்ற ஊர்களிலும் கண்டாச்சிபுத்திரம் மூணு பேர், மொத்தம் ஆறு பெண்கள் இந்த சல்லேகனை நோன்பு நோற்று அவர்கள் உயிர் நீத்து இருக்கிறார்கள் என்பதை கல்வெட்டு மிக தெளிவாக எடுத்து காடுகிறது. இப்படி காலம் பார்த்தீங்கன்னா கிபி 10 நூற்றாண்டு அந்த எழுத்து அமைத்து எழுத்து பார்த்துக்கொண்டு. இப்போ கண்டாச்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்வெட்டு இல்லை, அது இப்போ ஒன்று திருப்பி வந்திருக்கு வெளியில், சாகரம் நோண்டும் போது ஒன்று கிடைச்சிது, குறிப்பு இருக்குது, ஆனால் கிடைக்கலன்னு தேடும் போது இப்போ சமீபத்தில் வந்திருக்கு, அதை செய்தியில் வந்திருக்கு, அது செய்தித்தாளில். அப்போ கிட்டத்தட்ட ஆறு பெண்கள் இந்த பகுதியிலே இந்த சல்லேகனை வடக்கிறது நோன்பை அவர்கள் நோட்டார்கள் என்பது செய்தியாக அமைகிறது. இப்பொழுது இதுவரை நாம் சங்ககாலம் தொடங்கி களப்பிர காலம், பல்லவர் காலம், சோழகாலம், அது மட்டுமல்ல அந்த சோழகாலத்துக்கு பிறகு குறுநில மன்னராக இருந்த ஆட்சி புரிந்த பல்வேறு மன்னர்கள் அளித்த தானங்களை கல்வெட்டுகளை எல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த செப்பு திருமேனிகள் சிற்பங்களை பற்றி பார்க்க, குறிப்பாக செப்பு திருமேனிகள் இந்த நடுநாட்டு பகுதியிலே ரொம்ப பழமையானது, அதிகமான செப்பு திருமேனிகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநருங்கொண்டை என்ற கோயில்தான். தற்பொழுது திருநருங்குன்றம் என்று அது அழைக்கப்படுகிறது. உள்ளூர் மக்களாலே தின்றங்கோட்டை என்று அது அழைக்கப்படும் சமயத்தில், திருநருங்குன்றம். அதில் வர நேமிநாதருடைய உலோக படிமம் தான் இது. இது சோழ காலத்தைச் சேர்ந்தது, ரொம்ப அழகாக அது வடிவமைக்கப்பட்டுகிறது. இந்த கல்வெட்டையும், கல்வெட்டு என்று சொன்னால் எல்லாம் கல் எழுதப்படும் கல்வெட்டு அல்ல, பொதுவாகவே கல்வெட்டு என்று நாம் சொல்லலாம். அதை இந்த உலோக திருமேனியுடைய பீடத்திலே எழுத்துக்கள் எழுதப்பட்டுகிறது. அதில் சொசிஸ்டி நாயனாரை எழுந்தழிவித்தான் அருள்மொழி தேவபுரத்து, அதுக்கப்புறம் இடையில் தெரியல தேவாலயம் என்று வருகிறது. அந்த அருள்மொழி தேவபுரம் என்பது கோழியனூர் தான், கோழியனூருக்கு பழைய பேர் வந்து அருள்மொழி தேவபுரம். அந்த அருள்மொழி என்பது ராஜாவுடைய அருள்மொழி என்ற இருக்கலாம், அருள்மொழி தேவபுரம். அந்த ஊரைச் சேர்ந்தவர் இந்த நேமிநாதருடைய அந்த உலோக திருமேனியை செய்து கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த திருமேனியை சுற்றி உள்ள பீடம் என்பது 16 நூற்றாண்டிலே குணபத்திராச்சாரியார், வீரசங்க பிரதிஷ்டாச்சாரியார் அவர் உருவாக்கி கொடுத்தது. ஆனால் ஆய்வாளர்கள் இதுக்கு முன்னால் பண்ணவர்களெல்லாம் இவர் குணபத்திரார் தான் செஞ்சு கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்வெட்டு நமக்கு தெளிவாக தெரியுது, எழுத்து அமதி பீடத்திலே வருகிறது அந்த உள் பீடம். இது வந்து தனி குணபத்திராச்சாரிய பீடம் வந்து அதை சுற்றி உள்ளது. இது தர்மதேவி, இதுவும் திருநருங்குன்றிலே இருக்கிற ஒரு அழகான ஒரு உலோக படிமம். இதனுடைய பின்புறத்திலே மிக அழகாக எழுதப்பட்ட செய்தி வருகிறது. 11 நூற்றாண்டை சேர்ந்த கலை நயம் கொண்ட சோழ காலத்தில் செய்யப்பட்ட ஒரு அழகான உலோக திருமணி இது. முன்பக்கம் பின்பக்கம் போட்டிருக்கிறோம். இதனுடைய பின்பகுதியிலே, அதாவது முன்னாடி தர்மதேவி நிற்கிறாங்க, இதோட பின்படி பீடத்துடைய பின்புறத்திலே எழுத்து எழுதப்பட்டுள்ளது. அது ஏற்கனவே குறைவாக அது படிக்கப்பட்டது, இப்போ முழுமையாக அது படித்துக்கிறது. அதில் சொசிஸ்டி திருநருங்கொண்டை கொண்டைக்கு போத்தியாய், சொசிஸ்டி திருநருங்கொண்டைக்கு போத்தியாய் என்றால் பொதுவாய், சொசிஸ்டி திருநருங்கொண்டை கொண்டைக்கு போத்தியான பொதுவாய், தெற்கில் கோயில் இருந்த தெற்கில், அதாவது திருநங்கொண்ட திருநருங்கொண்டைக்கு பொதுவாக தெற்கில் ஒரு கோயில் இருந்தது, தெற்கில் கோயில் இருந்த ஔவையார் திருமேனி, அதான் இப்போ ஔவையார் திருமேனி. தர்மதேவிக்கு என்ன பேர் வருதுன்னா ஔவையார் என்று வருகிறது. பொதுவாக ஔவை என்ற பேர் பொதுவாக அந்த பெண்களுக்காக அது பயன்படுத்தப்படுகிறது, ஔவையார் என்று அந்த எழுத்து அமைதி சொல்கிறது. ஔவையார், இந்த ஔவையார் இடுக்குமாடு பட்டு போனவரை, அதான் நீங்கள் பார்க்கணும். அதாவது முடி பார்த்தோம், சொசிஸ்டி திருநருங்கொண்டைக்கு போத்தியாய், தெற்கில் கோயில் இருந்த ஔவையார் இடுக்குமாடு பட்டு போனவர், இடுக்குமாடு பட்டு போனவனே இடுக்கில் மாட்டி பட்டு போயிட்டாங்க அவங்க, கேட்டு அது உடஞ்சி போச்சு இடுக்கு. ஏன்னா அங்கே கோயில் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா மலை, இடையில் வந்து சந்து, இடுக்கெலாம் இருக்குது நிறையா. திருநங்கொண்டை போனால் அவங்களுக்கு தெரியும், நிறைய மலையில் சூழ்ந்த ஒரு பகுதி. எனவே இந்த இடுக்குமாடு பட்டு போனவரை பொருள் கொடுத்து மீட்டு, அப்படியே நம்ம கல்வெட்டு உள்ள சொல்கிறோம், பொருள் கொடுத்து மீட்டு இவருக்கு பிரதிமம், பிரதிமனா அந்த படிமம், பிரதிமம் புதிதாய் செய்வித்தால் இதற்கு, அதாவது எப்படின்னா திருநங்கொண்டையில் தெற்கு கோயில் இருந்த இந்த ஔவையார் வந்து இடுக்கில் மாட்டிட்டாங்க, அதனால் அது உடஞ்சி போச்சு,
அதனால் புதிதாக என்ன பண்ணுறானே ஒரு பிரதிமை எடுக்கிறேன் அப்படி சொல்கிறான். இப்பிரதிமம் புதிதாக செய்வித்தால் பிரதிபல தேவி அந்த மாதிரி பேரே பிரதிபல தேவி. இத்தர்மம் இவள் குருக்கள் ஸ்ரீ பாலதேவருக்கும் இவன் தம்பி அரச நாராயண உடன்பாடு. என்ன அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஒரு கோயிலில் ஒரு பிரதிமத்தை போய் செஞ்சு வச்சிட முடியாது, அதுக்கு அனுமதி வாங்கணும் அங்கே கோயிலில். அதனால தான் உடன்பாடுனா அவங்களாம் வந்து சம்மதம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவளுடைய குருக்கள் இந்த அம்மா பிரதிபல தேவி செஞ்சு தராங்க. ஏன் தராங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த தர்மதேவியுடைய அந்த படிமம் இடுக்கிலே மாட்டிக்கொண்டு அது உடைந்து போனது. எனவே புதிதாக இந்த பிரதிபல தேவி என்பவள் இந்த படிமத்தை செய்து வைத்தாள். யார் ஔவையார அப்படி செய்யும்பொழுது யாருடைய அனுமதி அப்படின்னா இவளுடைய குருக்கள் நம்ம சொன்ன மாதிரி ஸ்ரீ பாலதேவர், அது மட்டுமல்ல அவருடைய தம்பி அரச நாராயணன், இவங்களாம் வந்து உடன்பாடு, இவங்களாம் வந்து சம்மத்தோடு இந்த அம்மா இவங்கள செஞ்சு வச்சாங்க அப்படின்றதான் இந்த இதை பீடத்தில் காணப்படுகிற எழுத்தமதி. ஆக இது ஒரு முக்கியமான ஒரு எழுத்தமதியாக அமையுது. இது பார்த்து நம்ம அழகாக இருக்கும். தர்மதேவி ஒரு கையில் வந்து மேலே ஒரு கை வந்து அந்த லோலகஸ்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கீழே ஒரு இந்த பக்கம் ஒரு பனிப்பெண், இந்த பக்கம் ஒரு சிறுவர் வந்திருக்காரு. ரொம்ப அழகான வேலைப்பாடு மிகுந்த ஒரு கலைநயமான ஒரு உலோக படிமம்னு சொல்ல முடியும். தலையில் பார்த்தீங்கன்னா கரண்ட மகுடம், காதில் வந்து நீண்ட அந்த தொலைக்காதாக அது அமைகிறது. ரொம்ப எழிலான ஒரு ஒயிலான அது உருவமாக அது அமைகிறது. அடுத்து அந்த பக்கத்தில் ஒரு 11 சேர்ந்த மற்றொரு தர்மதேவி உடைந்த நிலையே காணப்படுகிறது. இந்த பக்கம் ஒரு 16 சேர்ந்த இன்னொரு தர்மதேவி உருவத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த காடவராயர்கள் வந்து சோழ சாம்ராஜ்யத்தில் குறுநில மன்னராக இருந்தவர்கள். இந்த காடவராயர்கள் இவர்கள் உளுந்தூர்பேட்டைக்கு அருகிலே சேந்தமங்கலத்தை தங்களுடைய தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள். ஒரு கட்டத்தில் சோழ மன்னர்களையே சிறையில் வைத்தவர்கள். அந்த வலிமை பெற்றவராக இருந்தார்கள், வலிமை பெற்றவராக வருகிறார்கள். அவர்கள் அவருடைய பகுதிக்கு அருகாமல் இருக்கிற இந்த திருநெருங்கொண்டை இருக்கிற இந்த அப்பாண்டியநாதர் சுவாமி என்று நம்ம சொல்கிறோம். கீழே பள்ளி மேலே பள்ளி ரெண்டு பள்ளி இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அழகான சந்திரநாதர் உருவத்தை அவர்கள் செய்து கொடுத்துக்கிறார். யார் அப்படின்னா அரச நாராயண மோகன் கச்சிராயர், அவர் தான் இந்த உருவத்தை செய்து கொடுத்துருக்கிறார். அவர் கல்வெட்டில் வருது, ஸ்ரீ திருநெருங்கொண்டை கீழே பள்ளிக்கு ஆலப்பிறந்தான் மோகன் கச்சி ராயர் எழுந்தறிவித்த கட்சி நாயகர். அவருடைய பேர்லேயே எடுத்திருக்காரு. கட்சி என்பது காஞ்சிபுரத்தை குறிக்கும். இந்த கட்சி நாயகர் ஏன்னா காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா நிறைய வைணா காஞ்சி சைன காஞ்சி நிறையா வருது, விஷ்ணு காஞ்சிலாம். அப்போ திருப்பதி கொண்டை என்பது தான் ஜைன காஞ்சியாக இருந்தது. அது பிறகு அதன் அடிப்படையில் தான் மேல் சித்தாம்பூரில் ஜினகாஞ்சி மடம் என்ற மடம் இருக்கிறது. ஆக காஞ்சிபுரத்திலே இந்த ஜைன காஞ்சி ஜினகாஞ்சி என்ற அடிப்படையில் இருந்தது. எனவே கட்சி நாயகர் அவர் காஞ்சிபுரத்தின் நாயகர் என்ற அடிப்படையிலே அந்த கட்சி நாயகர் அந்த சிற்பத்தை இந்த ஆலப்பிறந்தான் மோகன் கச்சிராயன் என்பவன் இந்த திருநெல்வேலி கீழே பள்ளிக்கு மிக தெளிவாக அடையாளம் காட்டப்படுகிறது. மேலே பள்ளி கீழே பள்ளி என்று அவர் எங்கே கொடுத்துருக்காங்க, கீழே பள்ளி கொடுத்துருக்கார். அப்போ திருநெல்வேலி கீழே பள்ளிக்கு கொடுத்துருக்கார். ஏன்னா இப்போ அது சந்திரநாதர் கோயிலாக இப்போ இருக்கு. அப்போ அந்த கீழே பள்ளியில் இருக்கிற அந்த சந்திரநாதர் கோயிலுக்கு இந்த உலோக திருமேனியை இந்த ஆலப்பிறந்தான் மோகன் கச்சிராயன் செய்து கொடுத்தான் என்பது இந்த கல்வெட்டில் நம்மளுக்கு தெரிகிறது. சமண சமயத்தை பொறுத்தவரை நம்முடைய சொன்னது மாதிரி தமிழ்நாட்டில் குறிப்பாக பாண்டிய நாட்டிலே பரவிய சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நடுநாடு என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியிலே அது பரவியதற்கு என்ன காரணம் என்றால் இந்த பகுதிகள் மலைகளால் சூழப்பட்ட ஒரு பகுதி. எனவே இந்த சமண துறவிகள் இந்த மலைகளால் சூழப்பட்ட இயற்கையான பகுதிகள் தங்களுடைய துறவரத்திற்கு துன்பம் விளைவிக்காது, அது இல்லற வாழ்வில் ஏற்படுகின்ற அந்த இன்னல் இருந்த வாழ்க்கை தன்னுடைய துறவரத்துக்கு துன்பம் விளைவிக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் இந்த இயற்கையான மலைகளிலே அவர்கள் தங்கி பல்வேறு அறங்களை அவர்கள் நோட்டிருக்கிறார்கள், பல அறங்களை செய்திருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த செய்திகள் வருகிறது. எனவே தான் ஏராளமான இந்த மலையில் இருப்பதாலே கிட்டத்தட்ட 25 மேற்பட்ட சமண கோயில்களில் பல படுக்கைகள் காணப்பட்டதை நாம் பார்த்தோம். இது மட்டுமல்ல, நாம் மிக குறைவாகவே சொல்லியிருக்கிறோம், பல ஊர்களிலே ஏராளமான சமண சிற்பங்கள் கிடைக்கிறது. இது வந்து கிடங்கில் திண்டிவனத்திலே கிடங்கில் என்ற பகுதி இருக்கிறது. இந்த கிடங்கில் என்பது சங்க காலத்திலே அந்த நல்லியக்கோடன் அது ஒய்மா நாட்டு மன்னன் நல்லியக்கோடனுடைய தலைநகரமாக இருந்த ஒரு ஊர். அந்த பகுதியிலே கிடைத்ததாக அரசு அருங்காட்சியக குறிப்பிலே இருக்கிறது.
அப்போ கிடங்கிலும் ஒரு சமணப்பள்ளி செயல்பட்டுக்கிறது. அந்த திருமணியை தான் நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது சென்னை அருங்காட்சியகத்திலே தற்போது இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா சொஸ்திஸ்தி வங்காரங்கிழார்கள் எழுந்தறிவித்த நாயனார் ஆதிப்பட்டாளர்கள் என்று அவருடைய எழுத்து அமைதி நமக்கு சொல்கிறது. இது அழகான ஒரு தீர்த்தங்கரர். நம்முடைய சொன்னது போல் தீர்த்தங்கரர் எந்த தீர்த்தங்கரர் என்று நமக்கு தெரியாது. பழைய காலத்தில் அந்த தீர்த்தங்கர்களுக்கு சின்னங்கள் வைக்கிற வழக்கம் இல்லை. எனவே அவர்கள் என்ன கூறினார்களோ அது அவ்வளோதான் என்று நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். இது திருநெருங்கொண்டை மேலைப்பள்ளி கேடைப்பள்ளி என்று சொல்கிற தமிழ்நாட்டிலே ரொம்ப பழமையான தொன்மையான அந்த கோயில் தான் இது திருநெருங்கொண்டை. இதில் பார்த்தீங்கன்னா மேலைப்பள்ளி என்பது அந்த பாறைக்கு மேலாக ஒரு விமானம் தெரிகிறது, அதுதான் மேலைப்பள்ளி. அது மேற்கு நோக்கி இருக்கிறது. அடுத்து கீழைப்பள்ளி என்பது பக்கத்திலேயே மலைக்கு பக்கத்தில் இருக்கிற பாருங்கள், அது கீழைப்பள்ளி. அது கிழக்கு நோக்கி இருக்கிறது. இது சந்திரநாதர் கோயில் என்று கல்வெட்டுகள் சொல்கிறது. கீழைப்பள்ளியை மேலைப்பள்ளியை பல இடத்துல பார்சுநாதர் கோயில் என்றும் வருகிறது. பாரிசர் பார்சுநாதர் என்று. இது மேல் சித்தாமூர் சமண சமயத்தினுடைய மடம், ஜீனகஞ்சி மடம் இருக்கிற அந்த மேல் சித்தாமூர். அடுத்து பெருமுகை என்ற ஊர் கீழே இருக்கிறது. பல ஊர்களில் இன்னும் கூட இந்த நடுநாட்டில் பல ஊர்களிலே இந்த சமணம் தொடர்பான தற்காலத்திய கோயில்களும் கிட்டத்தட்ட 400-500 ஆண்டுகளுக்கு முன்பட்ட கோயிலெல்லாம் இருக்கிறது. இன்னும் கூட இந்த நடுநாட்டில் குறிப்பாக இந்த செஞ்சியை சுற்றிலும் செஞ்சி இந்த திண்டிவனம் இந்த பக்கம் விழுப்புரம் பக்கத்திலாம் நிறைய சமணர்கள் இன்றும் கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பலரும் கூட இந்த சமயத்தை அது சேட்டுகள் சமயம் என்றெல்லாம் சொல்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தமிழ் சமணர்கள், தமிழ் மொழி பேசுகிற சமணர்கள் இவர்கள் நிறைய பேர் வாழ்ந்தாலும் கூட இன்னும் வரலாற்றாளர்கள் கூட சமணத்துக்கும் பௌத்தத்துக்குமான ஒரு வேறுபாடு கூட தெரியாமல் இன்றும் கூட இந்த சமண தீர்த்தங்கள் எந்த எங்கு பார்த்தாலும் கூட புத்தர் புத்தர் என்று மட்டும்தான் அவர்கள் அறிகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்றால் இன்னும் சமணம் தொடர்பான வரலாறுகள் இன்னும் மக்கள் மத்தியிலும் ஏன் படித்தோர் மத்தியிலும் கூட இன்னும் சென்றடையவில்லை. எனவே சமணத்துக்கும் பௌத்தத்துக்குமான அந்த வேறுபாடுகளை அவர்கள் புரிந்து கொண்டால் தமிழ்நாடு முழுவதும் இந்த சமண சமயம் எவ்வளவு நீண்ட நெடிய வரலாற்றை பல்வேறு தொன்மையான சான்றுகளை இந்த தமிழ் சமூகத்துக்கு வழங்கியதையும் அவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள், தமிழ் மொழி பேசுகிற சமணர்கள் என்றெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் கேட்டாலும் சரி சேட்டுங்க சாமி தானே என்ற முதல் கருத்தம் வருகிறது. நாம் இதுவரையும் பார்த்தோம், இந்த பார்த்தது எல்லாமே திகம்பர சமணத்தை சார்ந்த சின்னங்கள் தான். சுவேதாம்பர சமயம், திகம்பரம் ரெண்டு பிரிவு மூன்று பிரிவு நான் சொன்னோம். குறிப்பாக சுவேதாம்பர சமணத்தை சார்ந்தவர்களும் இந்த திகம்பர சமணத்தை சார்ந்தவர்களும் கூட உருவழிபாட்டினர். ஸ்தானகவாசியர் உருவழிபாடு அவர்கள் மேற்கொள்ளவில்லை. எனவே தான் இங்கே இருக்கிற அத்தனை சின்னங்களும் அனைத்தும் திகம்பர சமயத்தை சார்ந்தவை என்பது மிக தெளிவாக இந்த ஆய்வின் மூலமாக நமக்கு தெரிகிறது. இன்னும் ஏராளமான சிற்பங்கள் பல ஊரில் இருக்கிறது. அவற்றையெல்லாம் சொல்வதற்கு குறைந்த நேரத்தில் விரைவாக நீண்ட நிறைய வரலாற்றை சொல்ல முடியாத நிலையிலே தான் நான் மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். பல செய்திகளும் கொண்டு வந்தேன் சொல்வதற்காகத்தான். ஆனால் அத்தனை செய்திகளும் சொன்னால் நேரம் பத்தாது, பல அலுவலக பணிகள் வந்திருக்காங்க. எனவே மேலோட்டமாக தான் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் ஏராளமான ஊர்களிலே இன்னும் சமண தீர்த்தங்களுடைய சிற்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. அவைகளும் படுக்கைகள் இன்னும் கல்வெட்டுகளாக இருக்கிறது. எனவே முக்கியமான செய்திகளை மட்டும் உங்களது வைத்தால் அது பயனுள்ளதாக அமையும் என்று நான் கருதியதாலே மிக சுருக்கமாக என்னுடைய முறையை முடித்து கொள்கிறேன். இந்த அரியதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த தமிழ் இணைய கல்வி குழுமத்தார்களுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேள்வியில் இருந்தால் வரவேற்கப்படுகிறது நிச்சயமாக. உங்கள் கலா இவ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நன்றி. உழைப்பு நல்லா தெரியுது. உங்கள் இது வந்து தொல்லியல் நோக்கில் இருக்கிறதுனால இன்னும் நடுநாட்டில் உள்ள சமணம் வந்து தொல்லியல் நோக்கில் இருக்கிறத நீங்கள் தொகுத்து கொடுத்தீங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் வந்து என்னை பொறுத்தவரை அது இன்னும் கொஞ்சம் முழுமை பெறலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுநாட்டில் தான் வந்து திகம்பர சமணத்தோடைய தத்துவ ஆசிரியர்கள்லாம் நிறையா பிறந்திருக்கிறாங்க. அது வந்து கல்வெட்டுக்கள்லேயோ அதுலேயோ இருக்காது. பார்த்திங்கன்னா வந்து பிராகிருதத்தில் இருக்கிற ஸ்கிரிப்டிலலாம் நிறைய எந்த ஊரில் பிறந்தேன் அப்படிங்கிற குறிப்புகள்லாம் நிறையா இருக்குது. குறிப்பாக வந்து திகம்பர சமணத்துடைய மூல ஆசிரியர் குந்தமந்தாச்சாரியாருடைய பிராகிருதத்தில் 108 டெக்ஸ்ட் இருக்குது, 106 டெக்ஸ்ட் இருக்குது. இந்த 106 டெக்ஸ்ட்டை வச்சுட்டு தான் இந்தியா முழுக்க சமணத்துக்கு விரிவுரைகள் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகா பேலூர் மடத்தில் வந்து என்னென்னா ஷட்கண்டாகம உரை போட்டாங்க, 50 வாலிங் உள்ளது. அது தென்னார்காடு மாவட்டத்தில் ஷட்கண்டாகமத்துக்கு 3 தலைமுறையாக
பதினாலு பதினஞ்சு மூணு தலைமுறை எழுதப்பட்டவ. அப்பா ஆசிரியர், அவருடைய மகன், அவருடைய மாணவன் அப்படின்னு ஒரு இது வந்து பிராகிருதத்தில் மொழியில் எழுதி பின்னாடி வந்து அங்கே கன்னடத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க. இந்த மாதிரி நடுநாட்டில் வந்து ஒரு கல்வெட்டுக்கால் இது மட்டும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளாமல் முழுக்க முழுக்க இது அதாவது தத்துவ நூல்கள் இருக்குல்ல, சமணத்துடைய தத்துவ நூல்கள், அதில் வந்து உள்ள குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இது முழுமை அடையும் அப்படிங்கிறது என்னுடைய. நிச்சயமாக கல்வெட்டுகள் மட்டும் தொழில் சான்றுகள் மட்டும் பார்த்தாது, இன்னும் இலக்கியங்கள் தத்துவங்களை மட்டும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னாரு. இதையே நான் முழுமையாக செய்ய முடியவில்லை. இந்த ஒரு மணி நேரத்தில் இதை முழுமையாக செய்யவில்லை. நான் செய்தது 50% மட்டும்தான், அவ்வளோ இருந்தது. ஒரு மணி நேரத்துக்குள்ளாக இவ்வளோ நம்ம செய்திகளையும் சொல்ல முடியாத நிலையில. ஒன்னே ஒன்று இன்னொன்று, திகம்பர சமணம் சொல்கிறோம்ல, தமிழ்நாடு முழுக்க திகம்பர சமணம் இருக்குல்ல, இப்போ வீரசங்கம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க 17th century நினைக்கிறேன்னா, இப்போ வீரசங்கம் இதே மாதிரி நிறைய சங்கங்கள் இருக்குதுனாலும் நம்ம ஒட்டு மொத்தமாக வந்து நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் எழுதுகிறாங்க. நான் இது வரைக்கும் எழுதுனங்க எல்லாமே, இது எல்லாமே திகம்பர சமணம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்கு கொண்டு வந்தோம். இதுக்குள்ள நிறைய தத்துவ வேறுபாடுகள் இருக்குது. இந்த சங்கத்துக்காரன் திருமல சங்கத்துக்காரன் நிஷ்பிஞ்சன சமணத்தை ஏற்றுக்கிட மாட்டான். நிஷ்பிஞ்சமும் மதுரையில் இருந்துச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் அங்கே தத்துவ நூல்கள் படிக்கிறதுனால கிடைக்கும். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சொன்ன மாதிரி நீண்ட நெடிய பயணத்தில் உங்களுடைய ஆய்வுகள் மிக சிறப்பாக இருக்குது. அதுவும் குறிப்பாக நடுநாட்டை எடுத்து இன்னும் நீங்கள் நிறைய அந்த பக்கம் என்ன போகலன்னு நினைக்கிறேன். கல்லூராணி ஹில்ஸு, சங்கராபுரம், விழுப்புரத்துக்கு அந்த பக்கம், திருக்கோயிலூர், அரகண்டநல்லூர், இந்த பக்கம்லாம் இன்னும் நிறையா படுக்கைகள் நிறையா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தேவியந்தல்னு ஒரு ஊர் கிராமம் இருக்குது, அந்த அங்கே பார்த்தீங்கன்னா சமண படுக்கை, அந்த இடத்துல கோயிலும் இருக்குது. அந்த திருக்கோயிலூர் அரகண்டநல்லூரில் சமணருக்கான ஒரு மடம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஐயா. எனக்கு சிறப்பாக இருந்தது. இல்லை எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, பௌத்தத்துக்கும் சமணத்துக்கும் எளிய வழியில் எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது, எப்படி நம்ம வந்து சிற்ப அடிப்படையில் கல்வெட்டுகளில் எப்படி நம்ம உருவ வழிபாட்டை எப்படி தெரிஞ்சுக்கிறது? உருவ பௌத்தத்துக்கும் சமணத்துக்குமான உருவப்படை மெயின் முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னா, குறிப்பாக வந்து புத்தருடைய உருவங்களில் ஆடை இருக்கும், சமணத்திருத்தனுடைய ஆடை இல்லாமல் இருக்கும். திக்கு அம்பரம் திசைகள் தான் ஆடைகள். அப்போ ஆடை இல்லாத நிர்வாண நிலையை தான் பார்க்குறோம். புத்தருடைய இதில் ஆடை மேலாடை வந்து வரும், கீழே அடியில் இருக்கும், மேலே வந்து ஒரு சங்காதி அப்படின்ற மேலே ஒரு துண்டு மாதிரி தொங்கும். அது இல்லாமல் சமணத்திற்கு மேலே தலைக்கு மேலே முக்கூட இருக்கும், பெரும்பாலும் இருக்கும். அதை விட முக்கியமானது ஆடை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பார்த்தோம், முக்கூட இல்லை எதுவும் இல்லை, எளிமையாக உகந்தார் பார்த்தோம். கல்லூரி பக்கத்தில் குமரப்ப நாயகன் பேட்டையில் எவ்விதமான முக்கூட எதுவும் சாமர் எதுவுமே இல்லாமல் உட்காந்துருக்காரு. அப்போ அது ஒரு சர்ச்சை நம்மளுக்கு வரும். அப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆடை இருக்கா ஆடை இல்லையா அதை பார்த்தாலும் முடிஞ்சிடும். ஈஸியாக இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆடை இருந்தால் அது புத்தர், ஆடை இல்லைன்னா அது சமணத்திருத்தங்கிறார். பெரும்பாலும் தமிழ்நாடு முழுவதும் சமணத்திருத்தனுடைய சிற்பங்கள் ஏராளமாக கிடைக்கிறது. நேற்று கூட நான் ஆய்வு செய்கிற பொழுது ஒரு ஃபோன் பண்ணி என்னை சொன்னார், அருதங்குடின்ற ஊரில் ஒரு சிற்பத்தை வந்து கண்டுபிடிச்சி எனக்கு அனுப்பிச்சிருக்காரு, இன்னும் அதை பதிவு பண்ணலை, அதை சொல்லியிருக்காரு. அப்புறம் நீங்கள் அரகண்டநல்லூருக்கு சொன்னீங்க, அரகண்டநல்லூரில் சமண சான்றுகள் எதுவுமே இல்லை ஒன்று. அப்புறம் தேவியாந்தில் வந்து தெரியும், திருக்குள்ளூர் பக்கத்திலே இருக்குது, அங்கே சமண படுகை இல்லை. ஆய்வு முழுமையாக செய்யப்பட்டது அங்கே வந்து தேவியாந்தல்ல, ஆனால் சிற்பங்கள் ஒன்றென்று இருந்ததாகவும் பிறகு அது சென்னை அருங்காட்சியில் கொண்டு வரப்பட்டதாகவும் குறிப்பில் வருகிறது. அதையும் நாம் நேரடியாக ஆய்வு செய்தோம். பக்கத்தில் ஊர் தான் அது, எங்கள் ஊரில் அருகாமல் இருக்கிற ஊர். தேவியாந்தல படுக்கை இல்லை, அரகநல்லூர்லாம் படுக்கை இல்லை. ஆனால் எளிமையாக இந்த ஆடைகளை வைத்துக்கொண்டு மிக எளிதாக நீங்கள் பௌத்தத்திற்கும் சமத்திற்குமான தொடர்பை நீங்கள் எளிதாக புரிஞ்சிக்கலாம். சார் ராவுத்தநல்லூர் மேலே ஆஞ்சநேயர் கோயில், அங்கே என்ன இருக்குது ராவுத்தில்? ஆ, உத்தரமேரூரா? அதாவது கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ராவுத்தில் நானும் போயிருக்கேன், அங்கே சிற்பங்கள் இருப்பதாக தெரியவில்லை. இல்லை பல இடங்களில் வந்து குறிப்பாக நடுநாட்டை பொறுத்தவரை இந்த சமணர்கள் வாழ்ந்த அந்த மலைகள் எல்லாம் பஞ்ச பாண்டவர் மலை, பஞ்சலாம்பாறை, ஆண்டி மலை, இப்படி பல பேர்களை அழைக்கப்படுகிறது. அதை பார்த்தால அப்புறம் ராஜாராணி படுக்கை, இதில் தெரிஞ்சுக்கலாம், நமக்கு எளிதாக நம்ம அடையாளம் கொள்ளலாம். அது மாதிரி இருக்கும் நிறைய இடங்களில். என்னுடைய இந்து சமயத்தினுடைய முன்னாள் இணையாளர்கள் வந்து வந்திருக்காங்க, அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. நல்லது. நான் ஐ எம் நாட் ரெப்ரசன்டிங் இந்தியூ ஹெச்ஆர்என்சி. ஏன்னா எனது வியூஸ் வந்து பல விஷயங்கள் வந்து அதுக்கு முரணாக கூட இருக்கலாம். ஏன்னா நான் தமிழன் அடிப்படையில், சமயவாதி அல்ல. என்ன நல்லாவே தட்டுங்களேன், எனக்காக இல்லை, எனக்கு கொள்கை தானே.
ஏன்னா அந்த உணர்வு அழிந்து வரும்போது இந்த சமணம் ஆசீவகம் இதெல்லாம் தேடி ஓடுற காலம் ரிட்டையர் ஆன பிறகு. இதெல்லாம் நல்லது, இது ஒரு மாதிரியான முட்டி கொள்ளக்கூடிய ஒரு பாயிண்ட்டை தான் நான் சொல்கிறேன். இந்து சமய மட்டுமே தான் தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் சொந்தம்ன்ற அளவில் அது அதோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. நல்லதை கெட்டதை அது போகட்டும். இது சமய நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய அந்த திருக்கோயில்கள் தான் இதுக்கு அடையாளங்களாகவும் மையங்களாகவும் இருக்குது. இப்போது நான் காஞ்சிபுரத்தில் வேலை பார்க்கும்போது கச்சபேஸ்வரர் கோயிலில் நானாக பார்த்தது, யாரோட உதவியும் இல்லாமல், ஏன்னா எனக்கு அது அவ்வளவு தூரம் தெரியாது. கச்சபேஸ்வரர் கோயிலோட முதல் நிலையில், அதாவது அது தெருவில் வந்து திரும்ப இப்போ ரோடை மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல, அந்த ராஜகோபுரத்தோட மேலே தீர்த்தங்கரராக யாரும் அமர்ந்த நிலையில் உள்ள சிற்பங்கள் அழிக்கப்பட்டு, அதாவது சுவரோட ஏகாம்பரநாதர் கோயில் கச்சபேஸ்வரர் கோயில் கச்சபேஸ்வரர் ஏகாம்பரநாதருக்கு வேற, ஏகாம்பரேஸ்வருக்குள்ளே ரெண்டு பெருமாளே உள்ளே இருக்காரு, இதெல்லாம் இங்கே தான் போய் முடிய போதை தெரியல. ஆமாங்க, நிலாத்துண்ட பெருமாள்னு ஒரு தெரு இருக்காரு. இவங்க என்னென்ன ஏகாம்பரநாதர் கோயில் என்ன ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ள முதல் பிரகாரத்தில் நிலாத்துண்ட பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய 108 வைணவ தலங்களில் ஒரு பெரிய தலம் இருக்குது. பூஜை பண்ணுறது பட்ட போட்ட சிவாச்சாரியார். எப்படி இவங்க வடகல தங்களுக்கு அடிச்சுக்கிறவங்க இந்த பட்ட போட்டவர் பூஜை பண்ணுறதை இன்னும் கண்டுக்கிறாமல் இருக்காங்களான்னு தெரியல. இந்த மாதிரி நிறையா போகுது. இப்போ இந்த கான்ட்ரவர்சிக்கு சொல்லவல்ல, ஒரு மதத்தை அழித்து இன்னொரு மதத்தை நிறுவி அதுதான் மதம் என்று சொல்லக்கூடிய ஆதிக்கம் இருக்கே, அந்த ஆதிக்கம் நமக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம அதை ஒன்றும் ரெக்கவர் பண்ண முடியாது. மடங்கள்லாம் வந்து நம்மளை மடங்களாகிறோம், அதனால் வந்து நம்ம அதுக்கு போக முடியாது. இப்போ நான் கேட்குறது, இந்த கச்சபேஸ்வரர் கோயிலில் நான் கண்ணால் பார்த்தது அந்த சிலைகள் அழிக்கப்பட்டிருக்கு, அதிலிருந்து என்ன தெரியுது? இது ஒரு காலத்தில் இந்த சமண பௌத்த கோயில்களாக இருந்திருக்கலாம், கோயில்னு சொல்கிறத விட அவங்க பள்ளிகளாக இருந்திருக்கலாம், ஏதோ இருந்திருக்கலாம். அழிக்கப்பட்டது இன்னும் மாற்றலை. கரெக்டாக அந்த சுதை சிற்பங்கள்லேருந்து இந்து சமய விஷயங்கள் மேலே உங்குது. அந்த சுதை சிற்பத்துக்கெல்லாம் கல் காரம்னு சொல்லுவீங்களா, அந்த இடத்துல மழிக்கப்பட்டது அப்பட்டமாக தெரியுது. இது தவிர பொன் பாஸ்கர் மார்த்தாண்டனா தொண்டைமானா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, வேங்கடம் முதல் குமரி வரை. அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறது நம்ம காஞ்சி மடத்துக்கு சொந்தமான அந்த காமாட்சி அம்மன் திருக்கோயில் வந்து சமண கோயில்னோ என்னமோ ஜெயின கோயில்னோ சொல்கிறாரு. அங்கே உள்ள சின்னங்கள் எல்லாம் மாறி இருக்குது, அந்த கொடிமரக்கூடல். இது என்ன என்னோடய கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி ஆதிக்கத்தினால் அழிக்கப்பட்ட அல்லது ஊடுருவப்பட்ட அல்லது என்க்ரோச் பண்ணப்பட்ட அந்த சமண சின்னங்களை வந்து கணக்கெடுப்பு இருக்கா? நடுநாட்டை பொறுத்தவரை நாம் ஆய்வு செய்த வகையில் அப்படி ஒன்றும் சமண சின்னங்களை அழித்து இந்து சின்னங்கள் வந்ததாக நான் இதுவரை பார்த்ததே இல்லை உண்மையிலேயே. ஆனால் அப்படி ஒரு கதைகள் சொல்கிறது, குறிப்பாக அவர் ஐயா சொன்ன இணைய நான் சொன்ன மாதிரி 8000 என்ற ஊர் இருக்கிறது, 8000 சமணர்கள் கடுவில் ஏற்றப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தியும் வருகிறது. ஆனால் 8000 என்ற ஊரே பின்னால் தான் வருகிறது. கல்வெட்டில் அந்த மேல் கூடல் என்று சொல்கிற மாதிரி இல்லையா, 8000 என்ற ஊர் பேர் இருக்கு இல்லையா, பின்னாடி தான் 8000 என்ற ஊர் பேரே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி சேந்தமங்கலம் என்றே குறிக்கப்படுகிறது. பல்லவர் கல்வெட்டிலும் சேந்தமங்கலத்து அவனிதள தேவர் என்று வருகிறது. அதன் பிறகு பராந்தக சோழன் காலத்திலும் அது சேந்தமங்கலம் என்றே வருகிறது. முதல்ல அது 8000 இல்லைன்றது நம்மளுக்கு மிக தெளிவாக தெரியுது. இப்போ பழைய காலத்தில் பல்லவர் காலத்திலும் 8000 ஊர் பேர் வரல, சோழ காலத்திலும் 8000 ஊர் பேர் வரல. அப்போ 8000 என்ற ஊர் பின்னாடி வந்திருக்கு. இவங்கெல்லாம் சொல்கிறது 8000 சமணர்களை கழிவில் ஏற்றினாங்க, ஒன்று மூலம் 8000 சொல்லுவாங்க சொன்னாங்க, இப்போ அதை மாற்றிக்கிட்டாங்க 8000. ஐயோ அவ்வளோ வேணாம், சரி 8000 ஊர், அதுவும் வந்து தவறாக தெரிகிறது. எனவே இதெல்லாம் வரலாற்றில் முரண்பாடாக இருந்தாலும் கூட அது பற்றி தெளிவான புரிதல் சொன்னாலும் கூட இன்னும் கூட நம்ம பல பேருக்கு தயாராக இல்லை, அதான் பிரச்சனை. அதனால் அவர் ஐயா சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மன் கோயில், அது பௌத்த கோயிலில் இருந்து கடந்த பல சான்றுகள் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏகாம்பர கோயிலில் பார்சுவநாத சிற்பம் ஒன்று அங்கேயும் ஒரு அந்த வாயிலில் குறிப்பாக வந்து அந்த சுவர் பகிர்வு ஒன்று இருக்குது. ஏன்னா அதுவே அங்கேயும் வந்து சமண கோயில் இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு வராங்க. ரொம்ப நன்றி ஐயா இணையாளர் அவர்களுக்கு. அடுத்ததாக, இன்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு சடங்கே நடக்கும், வருஷம் ஒர்க்க கழுவேத்திர நிகழ்ச்சி. இதே அதை யாராவது முடிஞ்சால் கலாய்வு பண்ணி கட்டுற எழுதுங்க. ஏன்னா பல பல கோயில் அவங்க சொல்கிற மாதிரி ஓவியங்கள் இருக்குது. ஒன்று ஒரு புரிஞ்சுக்கணும், சமணம் மட்டும்தான் இப்படி இடபாளை சந்தித்தது என்றால் இந்து கோயில்களும் ஏராளமான கோயில்கள் உடைக்கப்பட்டதை பார்க்குறோம். படையெடுப்பின் காரணமாக நிறைய கோயில்கள் அப்போ சமணம் மட்டும்தான் வீழ்ச்சியை சந்தித்து அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பக்தி இயக்க காலத்திலே இந்த சமண சமயத்தை பற்றி எதிர்மறையான கருத்துக்கள் ஏராளமாக சொல்லப்பட்டது. அப்படினால என்ன என்று முதலே சொன்னேன். என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு சமணம் தடைத்து ஒரு செழிப்பான ஒரு சமயமாக இருந்து இருக்க வேண்டும், எனவே தான் எதிர்மறையான கருத்துக்கள் வைக்கிறாங்க எல்லாருமே.
அது அமண சமணம் அதை பண்ணாத பெண்டரை பிடி நிறைய சம்மந்தம் நிறைய சொல்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சமணம் ரொம்ப தடைத்து செழிப்பாக வந்தது, எனவே தான் எதிர்மறை கருத்து நிறைய வந்தது, அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ பக்தி காலத்தில் இது இடபாடு சந்தித்தது என்று நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சமயம் வந்தது. ஆனாலும் கூட நாம் செய்த கலாவியிலே அவங்க சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி, நடுநாட்டிலே எதுவும் இந்த சமண இடங்கள் அந்தளவுக்கு பாதிப்பை ஏற்பட்டதாக தெரியவில்லை, எங்குமே தெரியவில்லை எனக்கு தெரிஞ்ச வகையில். அப்படி ஒரு வேளை இந்த பக்தி இயக்கம் இந்த சமணத்தை அழித்திருக்க வேண்டுமே ஆனால் ஒரு சின்னத்தையும் பார்க்க முடியாது. தமிழ்நாடு எல்லாமே காலி, எல்லாம் நல்லா தானே இருக்குது எல்லா இடத்துலையும். நடுநாடோடு நிறுத்திக்கிட்டேன். அதில் வந்து வெளியில் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், அது நேரங்கள் குறைவே. எனவே நடுநாட்டில் பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கொண்ட நடுநாட்டு பகுதியில் எந்த சமண கோயிலும் இந்து கோயிலாகவோ மற்ற கோயிலில் மாற்றப்பட்டதாக தகவல் இல்லை. ஒருவேளை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சிற்பத்தை வழிபடுவோர் அந்த ஊரில் இல்லாத நிலையில், அது பற்றி வரலாறு புரியாத நிலையில், தியாகதூரம் போன்ற ஊர்களிலே அது மலையம்மன் என்று சொல்லி அவர்கள் வணங்குகிறார்கள். அது பற்றி ஏன்னா அந்த ஊரில் ஒரு சமணர் யாரும் கிடையாது. நம்ம வணையினா சரிதானே, ஏன்னா மலையம்மன் வந்து தர்மதேவி, அது காளியனும் பகவதி அம்மனும் மலையம்மனும் வணங்குறாங்க தியாகதூரத்தில். அது மாற்றப்பட்டது என்று சொல்ல முடியாது. அது தொடர்ந்து அது ஜைன கடவுளாகவே தேவியாக வருகிறது. அந்த மக்கள் இல்லாத நிலையிலே அது இந்துக்கள் வழிபடுகிறார்கள், அது அழிக்கவில்லை என்று தான் நம்ம பொருள்கொள்ள வேண்டியதாக. சின்ன ஒரு ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக அகிம்சை நடின ஐயா தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒரு 210 இடங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். புறக்கணிக்கப்பட்ட, ஆதரவில்லாத, ஆங்காங்கே கைவிடப்பட்ட சமண சிற்பங்கள் ஒரு 200 இடங்களில் ஐயா அவர்கள் ஐயாவர்களால் நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று சொன்னாங்க, சிற்பங்களே அழிக்கலைன்னாங்க, அந்த மக்கள்லாம் என்னாச்சு? மக்களை அழித்து விட்டார்கள். உயிர் போயிட்டு உடல் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன் அவை கைவிடப்பட்டன? அவர்கள்லாம் எங்கே சென்றார்கள்? அதை ஆய்வாளர்கள் சிந்திக்க வேண்டும். சமணம் என்பதை ஒரு மதம் என்பது என்று கூறுவதை விட, ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல நெறிகளை, நல்ல மார்க்கத்தை அது கொடுக்கிற ஒரு சமயமாக இருந்திருக்கு. சமயம் சொல்கிற மனிதன் இப்படி தான் வாழ வேண்டும் என்கிற நன்னெறி மார்க்கம் நிறைய கொள்கைகளாக இருக்குது. அதோடய கொள்கைகள்லாம் ரொம்ப கடுமையான கொள்கை, ஆனால் அதை பின்பற்றுவது சைவம், அதாவது கொல்லாமை, பொய்யாமை, மிகுபொருள் விரும்ப பல கொள்கை இருந்தது. எனவே தான் பின்னாடி வந்து இந்த கொள்கைகள்லாம் கடுமையான விரதங்களை அனுசரிக்க முடியாமல் தான் பலரும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ சொன்னதால் நிறைய விஷயம் சொல்ல நினச்சிது. கோழினூரில் ஒரு கல்வெட்டு, அது ராசநாராயண சம்பூரானுடைய கல்வெட்டு. மனுநெறி தப்பாத மல்லிநாதன் செட்டி பெருந்தெருவில் வேற்று மனிதர்கள் வந்து குடியிருக்கலாகாது, பரிசாகவும் விடக்கூடாது என்று சொன்னோம் என்று வருகிறது. பாருங்கள், மனுநெறி தப்பாத மல்லிநாதன் செட்டி பெருந்தேவன் தெருவில் வேற்று மனிதர்கள் யார் வந்து பிரவேசிக்கக்கூடாது, அவளுக்கு பரிசாகவோ மணி கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த சமணர்கள் தங்களுக்கான ஒரு கலாச்சாரத்தை, ஒரு பழக்கத்தை, ஒரு உணவு முறையை, ஒரு விரதங்களை கடைபிடிப்பவர்கள். எனவே சமணர்கள் தவிர வேறு யாரும் இங்கே வந்து குடியிருக்கலாகாது. அவர்களுக்கு பரிசாகவும் நான் இல்லைங்க, நான் சும்மா தான் கொடுக்குறேன் அப்படின்னு தரக்கூடாது. அவங்க வந்து வாங்கக்கூடாது, இவங்க கொடுக்கவும் கூடாது, விற்கவும் கூடாது, பரிசாகவும் தரக்கூடாது அப்படின்னு மிக தெளிவாக இருக்குது. அது வருதாங்க பாரு, மனிதரி தப்பாத மல்லிநாதன் செட்டி. செட்டி என்பது நீங்கள் நிறைய வருது சமணர்கள்லாம், நீங்கள் 9 ஆறு மட்டும் பார்க்கக்கூடாது. செட்டின்றது அதுவும் வந்து வணிகர்கள், பெருந்தேவன் தெருவில் வந்து வேற்று மனிதர்கள் வந்து யாரும் வாங்கக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் அந்த சமூக ரீதியான நிறைய பிரச்சனை வருது, ஏன்னா அவங்க கலாச்சாரம் அவங்க பின்பற்றுறாங்க, அந்த சமணர்கள் பின்பற்றுறாங்க. அப்போ அதில் போய் மற்றவங்க போனால் அது பிரச்சனையாக இருக்கும், ஏன்னா இவங்க சைவம், இன்னும் ஒருத்தர் அசைவம் சாப்பிட வந்தாங்கன்னா பிரச்சனை வரும் அங்கே உள்ள. அவன் ஆடு கோழி அடிப்பா, அது தேவையில்லாத விஷயம். அப்போ எங்கள் கலாச்சாரம் எங்களோட போகட்டும், நாங்கள் இதே தெருவில் நாங்கள் வசிக்கிறோம், வேற்று மனிதர்கள் வந்து குடியிருக்கலாகாது, விற்கவும் கூடாது, நாங்கள் பரிசாகவும் நீங்கள் யாரும் தரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆட்டோ சொன்னோம் என்று வருகிறது. இதில் நிறைய விஷயம் இருக்குது, இது சொல்ல முடியல. ஒரு மணி நேரத்தில் அதை இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா சொல்லியிருப்பேன், நான் கரெக்டாக அதை ஒரு மணி நேரம் பார்த்துட்டேன், இல்லைன்னா இன்னும் கூட நான் என்ன பண்ணியிருப்பேன், நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதாவது தத்துவம், அவங்க சொன்ன மாதிரி தத்துவங்கள் அந்த பக்கம் நான் போகல. எனக்கு இதையே வந்து இந்த தொழில் சான்றுகள் நிறைய இருக்குது, ஏராளமான நடுநாட்டில் கல்வெட்டுகள், சிற்பங்கள், படுக்கைகள், இன்னும் சுவாரஸ்யமான இந்த பள்ளிகளை பற்றிய செய்திகள் நிறைய இன்னும் இருக்குது. அவ்வளவும் ஒரு மணி நேரத்தில் வந்து சுருக்கி சொல்ல முடியாது. முயற்சி பண்ண, இதே பழைய நானே வந்து விட்டுட்டேன், நேரம் இல்லைன்னு முடியல. அது சொல்ல முடியும், நீங்கள் கேட்க மாட்டேன், பல பேர் போய்டும் எனக்கு சொன்னால் ஒரு மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் முன்னையே சொல்லிட்டேன்,
இதில் வந்து இது அப்படியே போகிற போக்க பார்த்திங்கன்னா தத்துவங்கள் கொள்கைகள் அப்படியே போயிடும் போல். நான் எடுத்தது நடுநாட்டில் சமணம், அதில் வந்து சிற்பங்களை பற்றியோ கல்வெட்டுகள் பிரச்சனையோ படுக்கைகளை பற்றி கேட்டால் நல்லாயிருக்கும். இப்படிலாம் போனீங்கன்னா அப்படியே நேரம் வந்து குறைவில்லை. அதை பற்றி என்னென்னா, பாத வழிபாடு சமணத்தில் நீண்ட காலமாக இருந்து இருக்கு. அதைத்தான் வந்து பின்னாடி வந்து குறிப்பாக வைணவ சமயத்திலும் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த பாதகத்தை வழிபடுகிற வழக்கம் தொன்று தொட்டு பழைய காலத்திலிருந்து வருகிறது சமணத்துக்கு மட்டும். பிறகு பல சமயங்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். பல விஷயம் இந்துக்கள்லேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, இவங்கள்ட்ட இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, மாறி மாறி பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ அறிவியல் பூர்வமாக மனிதர்கள் அவ்வளோ பெரிய பாதகருக்கு அவ்வளோ பெரிய அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும், சமணத்தில் சொல்லுவாங்க ஆதிநாதர் முதல் மகாவீரர் வரை அந்த 24 தீர்த்தங்கர்கள் இந்த சமண சமயத்தை வளர்த்தார்கள் என்று சொல்லுவாங்க. அதில் பார்சுநாதரையும் மகாவீரரையும் வரலாற்றால் ஏற்றுக்கொள்கிறார்கள். மற்ற 22 தீர்த்தங்கரையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அதிக ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், அதிக பருமன் கொண்டவர்களாக இருந்தார்கள், அதிக உயரம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு சமயத்தவரும் தங்களுடைய சமய பெரியோர்களை பற்றி தெய்வீகத்தன்மையும் சிறப்புகள் பற்றி கற்பனை கலந்து சொல்வது எல்லா சமயத்துக்கும் பொதுவு. நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மற்ற 22 தான் வாழ்ந்திருப்பார்கள். ஏன்னா கற்பனை ஒவ்வொரு சமயத்துலேயும் அந்த சமயத்தை பற்றிய அந்த மத பிரிவுகளை பற்றி கற்பனையாக இயற்கைக்கு மாறாக தெய்வீகத்தன்மையை சேர்த்து சொல்வது வழக்கமானது. அதை போல தான் இதில் சொல்லியிருக்காங்க. அப்படி அதை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர்களும் இந்த உலகத்தில் இருந்தார்கள் என்று ஒரு முடிவு வரலாம். எனவே அவ்வளோ பெரிய பாதம் என்பது அது அவர்கள் உருவத்தை பெரியதாக ஆக்கியிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா சரண பிரபு சொல்லுவீங்களா, சரண பிரபுலாக இருக்குது அவ்வளோ அடி உரத்தில் அப்போ அவ்வளோ பெரிய மனிதர் வாழ்ந்தார்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா அவர்கள் பெரிய அளவிலே செய்ய முயற்சி இருக்கிறார்கள், அவ்வளோதான். அந்த அளவுக்கு பாதகம் இருக்குன்னா அப்படி இருக்காது. இந்து சமயத்தில் வந்து இருக்க மாதிரி அவ்வளோ ஒன்றும் தெரியல. சாமியை கும்பிட்டு சாமியை கும்பிடுன்னு சொல்கிறத தவிர பெருசாக ஒன்றும் தெரியல. பரமபதம் கிடைக்கும்னு சொல்கிற ப்ராமிஸ் ஒன்று சொல்கிறாங்க, குலம் தரும், செல்வம் தந்திடும், எல்லாம் தந்திடும், எதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவர்கள் வந்து அறநூல்கள் எல்லாமே இவர்களுக்கு சொந்தமானதாக இருக்குது. நான் சொல்கிறதுல முரண்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லை அந்த மாதிரி. ஆனால் இவங்க ஏன் பதிப்பிக்கலையா, அதாவது போகிற இடத்துல இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எதுவும் மதத்தை பற்றிய கோட்பாடுகள் போட்டதா எங்கேயுமே இல்லையா? எல்லாம் யாரோ ஏதோ கொடுத்தது கொடை இது மட்டும்தான் இருக்குது. இந்து சமயத்துலேயும் கொடை கொடுத்ததெல்லாம் பதிவு இருக்குது. ஆனால் அந்த சமய நூல்கள்னு சொல்கிறதா அந்த விளக்கங்கள் எல்லாம் பதிப்பிக்கிறதும் சைட் பை சைட் பண்ணியிருப்பாங்கள்ல, இவங்க எந்த இடத்துலையும் பதிப்பிக்கலையா? இல்லை அது மாதிரி நமக்கு நம்ம பகுதியில் கிடைக்கல. சமணம் சார்ந்த நூல்கள் பற்றிய பதிவுகள் வந்து நூல்கள் வந்திருக்கு. இவங்க அறக்கோட்பாடுகளை பற்றி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எதுவும் இருக்கா? இல்லை அது மாதிரி இல்லை, எதுவுமே இல்லை. இன்னொரு தகவல் நம்ம சொல்லணும், இல்லை பள்ளி என்பது சமண சமயத்துக்கும் உண்டு பௌத்த சமயத்துக்கும் உண்டு. ஆனாலும் அந்த இட அமைப்பு, அந்த சூழல், அந்த கோயிலோட அமைப்பு, அங்கே உள்ள திருவுருங்குடி அமைப்பு, அதை வைத்து தான் இது சமணம் இது பௌத்தம் என்று நம்ம சொல்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் சமண பள்ளிகள் ஏராளமாக இருந்தது என்பதை கல்வெட்டுகளும் கோயில்களும் நம்ம தெளிவாக எடுத்து காமிக்குது. ஆனால் சமணம் இருந்த அளவிற்கு பௌத்த சமயம் அந்த அளவுக்கு சான்றுகள் ஏதும் கிடைக்கவில்லை. நடுநாட்டில் சமணம் என்ற தலைப்பில் இதுவரை ஏறக்குறைய 1.5 மணி நேரத்திற்கு மேலாக நம்மிடையே உரையாற்றிய எனது இனிய நண்பர் முனைவர் த. ரமேஷ் ஐயா அவர்களுக்கு தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர் ஆற்றிய சொற்பொழிவு என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மையமாக கொண்டது. அதனால் பல கருத்துக்கள் உள்ளன, தத்துவங்கள் சார்ந்தும் கொள்கைகள் சார்ந்தும். தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து ஒரு முதன்மையான ஆய்வு ஆதாரங்களாக எடுத்துக்கொள்வது கல்வெட்டுகள், பிரைமரி சோர்சஸ் என்று நம்ம அதை சொல்லுவோம். அதை வைத்து தான் வந்து முடிவுகளை தொல்லியல் ஆய்வாளர்கள் வெளியிட முடியும். அதனால் இப்பொழுது கேட்ட கேள்விகள் எல்லாம் மிக அருமையான கேள்விகள். முனைவர் அவர்கள் மேற்கொண்ட மீளாய்வுகளை இந்த கேள்விகளின் தரப்பில், அதில் முக்கியமாக ஒருத்தன் கேட்டாங்க, ஏன் அவர்களுடைய இலக்கியங்கள் சார்ந்த அந்த அற இலக்கியங்கள் கல்வெட்டில் எங்காவது ஒரு இடத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்று. இது மிக அருமையான கேள்வி. இவர்களின் மேலாய்வுக்கு நான் இதை நண்பர் என்ற முறையில் இதை நான் அவரிடம் ஒப்படைக்கிறேன். இது மிக எனக்கும் தோன்றிய கேள்வி. ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த ஈத்த பாளி என்ற சொல்லில் வருகிற அந்த ஈத்த என்ற சொல்லே சமணத்தின் கொடை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் முதலில் சமண குகைகள் தான் அந்த கல்வெட்டை எழுதப்படுது. அதில் அந்த ஈத்த என்று சொல், அதாவது தமிழ் மரபின் கொடையே வந்து என்னென்னா கொடை பிறருக்கு கொடுப்பது,
அதை வந்து ஒரு சொல்லாக கல்வெட்டாக கொண்டு வந்தது சமண குகைகளில் தான் நம்ம முதல்ல பார்க்குறோம். அதனால் அந்த அறமே வந்து முதல்ல அந்த ஈத்த என்ற சொல்லே தொடங்குது. இதை நம்ம ஒரு முன் உதாரணமாக வச்சுட்டு மேற்கொண்ட அற இலக்கியங்கள் எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தை நான் இங்கு சொல்கிறேன். மிக அருமையான சொற்பொழிவு. மிகச்சிறந்த பணியாளர், அதாவது இவருடைய தயாரிப்பு. இவர் எங்கிருந்து வந்தார் என்றால் தமிழ்நாடு அரசு தொழில் துறையில் ஏறக்குறைய 33 ஆண்டுகள் பணியாற்றிய முதுபெரும் கல்வெட்டு ஆய்வாளர் திரு ராஜகோபால் ஐயா அவர்களின் மாணாக்கர். அதனால் தயாரிப்பு படி அவர் மிகச்சிறந்த ஒரு கல்வெட்டு ஆய்வாளராக பல விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அதிலும் வந்து இந்த மீளாய்வு என்பது, கல்வெட்டில் மீளாய்வு என்பது மிக முக்கியமான இன்றைய தேவைகளில் ஒன்று. ஏன்னா கல்வெட்டை படிப்பவர்களே விரல் விட்டு எண்ணக்கூடிய வகைகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில், அதுவும் முதுவர்களாக இருக்காங்க. இந்த இளைய தலைமுறையினர் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை, அது படிப்பித்து பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டுகளை மீளாய்வு செய்ய வேண்டிய நிலையில் இன்றைய சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுவும் வந்து ஏன்னா இன்றைய இப்போ இவர் சொன்னதில் இந்த பள்ளிச்சந்தல், மேல் சித்தாமூர், இந்த கல்வெட்டுகளின் மீளாய்வெல்லாம் மிகவும் வரலாற்றை மாற்றி போடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை நம்ம வந்து பார்க்குறோம். நிறைய விஷயம் இதில் பார்த்திங்கன்னா, இந்த தர்ம தேவின்னு ஒரு காமிச்சார், அது அம்பிகா யக்ஷின்ட்டு பாண்டிய நாட்டிலையும் இருக்குது. அம்பிகா யக்ஷி யாருன்னா, நான் வந்து ஒரு ஃபெரோசியஸ் காடஸ். ஸோ அவங்கள வந்து இரண்டு நிலைகளையும் வழிபடக்கூடிய ஒரு நிலையை வந்து நீங்கள் செட்டிப்புடவுன்ட்டு சமணமலைன்ட்டு மதுரை பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்க்கலாம் செட்டிப்புடவு சமணமலை. ஸோ அந்த அம்பிகா யக்ஷியை வந்து எப்படி வந்து சமணத்தை சாரும் பொழுது அவங்க தர்ம தேவியாக மாறுகிறார்கள், அதாவது அந்த ஃபெரோசியஸ் தன்மை குறைந்து வந்து எப்படி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அறத்தன்மை, ஒரு மென்மை தன்மையை கொடுத்து அவங்க வந்து இயக்கியர்களாக வந்து சமண சமயம் ஏற்றுக்கொண்டது அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய அந்த செப்பு திருமேனிகள்லாம் பக்தி இலக்கியத்தில் பக்தி காலத்தில் வந்து வைணவத்திற்கும் சைவத்திற்கும் நிகராக சமண சமயமும் இவ்வளவு கல்வெட்டுகளையும் இவ்வளவு செப்பித்திருமேனிகளையும் கோயில்களையும் கொண்டிருந்தது என்பது இந்த கலா ஆய்வின் மூலமாக நமக்கு மிக தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்த ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து மீட்டெடுக்கக்கூடிய பணி என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம். அதனால் இந்த சமண சமய மீட்டெடுப்பு என்பது முக்கியமானது. அதனால் ஒரு நல்ல சொற்பொழிவை ஆற்றிய முனைவர் ரமேஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சியினை மிக அருமையாக ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களுடைய தமிழ் இணைய கல்விக்கழக பணியாளர்கள் அனைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து, இருந்து நிறைய நல்ல கேள்விகளை கேட்டு ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.